वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाक्मधीमहे वृणीमहे च तत्राद्यो दम्पती जगताम्पति वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातराजुहावा पुत्रेति तन्मयतया तर्वोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः उत्तमवमर्तरवमित्तदोरिष्टन्वित्तघनयाल् अत्तिरलरक्कन्मुडिपत्तुमुरुकोत्तनमुदीर्ततिरलोन् மத்துரு மிகுத்த தயிர் மொய்த்த வினை வைத்ததுனு மத்த நிடமாம் அத்திகிரி பத்தர் வினை தொத்தரவருக்குமணி அத்திகிரியே. லோகத்தில் சகல வஸ்துக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் பகவான் சிவன் நாராயணன் வியாபிச்சிருக்கான். இதே வேதம் சொல்லும்போது அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா அப்படின்னு நாராயண நாமத்தை சொல்லியே சொல்றது. அந்த பிரவிஷ்ட அஸ்தாதனாகும் சர்வா ஆத்மா அப்படின்னு எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கான்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு. அந்தர்வியாப்தி அப்படின்னு ஒன்று, பகிர்வியாப்தி அப்படின்னு ஒன்று. எல்லா வசதிகளையும் உள்ளுக்குள்ளே இருக்கான் அப்படிங்கிறது அந்தர்வியாப்தி. வெளியிலையும் பகவானை தவிர வேறு எதுவும் கிடையாது அப்படிங்கிறது பகிர்வியாப்தி. இது எப்படி உள்ளே இருக்கிற வஸ்து எப்படி வெளியில் இருக்கும், வெளியில் இருக்கிற வஸ்து எப்படி உள்ளே இருக்கும் அப்படின்னு கேட்டால், உள்ளே இருந்தால் உள்ளதானே இருக்கும், அது வெளியில் இருக்காதே அப்படின்னா, அதுக்கு ரெண்டு மூணு உதாரணங்கள் பாகவதத்தில் கொடுத்துருக்கா. மீன் இருக்கு இல்லையா, அது வந்து ஜலத்துக்குள்ளே மீன் இருக்கும், மீனுக்குள்ளேயும் ஜலம் இருக்கும், ரெண்டும் இருக்கும். மீனுக்கு உள்ளேயும் வெளியிலையும் ஜலம் தவிர வேறு இருக்காது. ஜலத்தொட்டு வெளியில் எடுத்துட்டா அப்புறம் மீன் கிடையாது. அதனால் எப்படி மீனுக்கு உள்ளேயும் வெளியிலையும் ஜலமே இருக்கும், எப்படி பிராணிகளான நமக்கெல்லாம் சரீரத்தில் உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் வாயு மாத்திரமே இருக்கும், எப்படி மற்ற அச்சேதன வஸ்துக்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ளேயும் வெளியிலையும் ஆகாசம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோமோ, ஒரு பானைன்னு ஒன்று எடுத்துனோம்னா பாலைக்கு உள்ளுக்குள்ளேயும் ஆகாசம் இருக்குது, வெளியிலையும் ஆகாசம் இருக்குது. உள்ள ஆகாசம் இருக்கவே தான் அது பானை, இல்லாட்டா அது ஜலம் கொண்டு வர முடியாது. வெளியில் ஆகாசம் எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கு. அதனால் ஒரு வஸ்துவே உள்ளேயும் இருக்கலாம் வெளியிலையும் இருக்கலாம். ஆனால் வெளியில் பகவான் உள்ளுக்குள்ளே இருக்கான் அப்படின்னும்போது ஒரு ஆகாசம் இருக்கிற மாதிரியோ, இல்லை அந்த ஜலம் இருக்கிற மாதிரியோ, இல்லை இந்த பிராணவாயு இருக்கா மாதிரியோ அப்படி மாத்திரம் இருக்கான் அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடாது. பின்ன என்னன்னு கேட்டால், அவன் உள்ளுக்குள்ள ஞானஸ்வரூபத்தோட ஞானஸ்வரூபமும் பகவான் இருக்கான். ஆகாசம் ஞானஸ்வரூபமாக இருக்காது, பகவான் ஞானஸ்வரூபமாக இருக்கான். ஆகாசமானது நியமனம் பண்ணக்கூடியதாக இருக்காது, பகவான் வந்து நியமனம் பண்ணக்கூடியதாக இருந்துன்னு இருக்கார். ஆகாசங்கிறது ஆனந்த ஸ்வரூபமாக இருக்காது, ஆனால் பகவான்கிறவன் ஆனந்த ஸ்வரூபமாக இருந்துருக்கான் உள்ளுக்குள்ளே இருந்து. அதனால தான் அந்த பிரவிஷ்ட சாஸ்தா அப்படின்னு வேதம். உள்ளே இருக்கான்னு மாத்திரமில்லை, சாஸ்தாவாக உள்ளே இருக்கான், நியமனம் பண்ணுறவனாக உள்ளே இருக்கான். ஒரு சைத்தன்யத்தோடு கூட பகவான் உள்ளே இருந்துருக்கான். அது மாத்திரமில்லை, அவனை புரிஞ்சிக்கும் போது அவனே ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் அப்படின்னு தானே கடைசி சொல்கிறேன். ஒன்றுவனாக சொல்லிட்டு வந்து கடைசியில் ஆனந்தோ பிரம்ம அப்படின்னு சொல்கிறபடினால, அந்த பகவான் உள்ளே இருக்கிற பகவான் ஆனந்த ஸ்வரூபன் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கும் போது நமக்கு பரம போக்கியமாக பகவான் இருக்கான். ஆனந்தம்னா அனுகூலமானவன் அப்படின்னு அர்த்தம். நமக்கு எல்லாமே பிரதிகூலமாக இருக்கும்போது நாம் அனுபவிக்கிற வஸ்துக்கள் எல்லாமே ஏதோ அனுகூலமாக கொஞ்சம் சமயம் தோணினா கூட மற்ற சமயங்களில் அது பிரதிகூலமாக இருக்கும். அப்படி இல்லாமல் எப்பவுமே சுதசித்தமாகவே நிரதிசயமான ஒரு ஆனுகூல்யம் பகவானுக்கு இருக்குது அப்படிங்கிறபடினால அந்த பகவானுடைய அந்தரியாமித்துவங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இதெல்லாம் சொல்லலாமே தவிர இதெல்லாம் உதாரணமாக உண்மையில் ஏதோ புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறான். தத்துவம் என்னன்னு கேட்டால், உள்ளேயும் பகவான் இருந்துட்டு நியமனம் பண்ணிட்டுருக்கான், அவன் இல்லாட்டால் நம்மளால் ஒன்றும் நடக்காது. வெளியிலையும் பகவான் இருந்துட்டுருக்கான், அது இல்லாட்டாலும் நமக்கு ஒன்றும் நடக்காது. அதனால் வேதம் இதை கொண்டாடுறோம். இவனை விபு அப்படின்னும் வியாபி அப்படின்னு சொன்னதும் இந்த அர்த்தத்தில், இதில் உள்ள பகவான் இருக்கான் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறதுக்காக ஸ்ரீ நிருசிம்ஹ அவதாரம். எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் பகவான் இருந்துட்டுருக்கான் அப்படின்னா நிருசிம்ஹ அவதாரத்தில் காமிக்கிறேன் பெருமாள். ஏன்னா இரண்டகசிப்பு வீட்டு தூண்டுக்குள்ளே கூட இருக்கான் அப்படின்னு, நான் படம் மாற்றி தூண்டில் இருக்க மாட்டானா? இரண்டகசிப்பு வீட்டு அவன் ரொம்ப மோசமானவன், பகவத் தேசியாக இருக்கிறவன், அவன் வீட்டு தூணுக்குள்ளேயும் பகவான் இருக்கானா? அப்போ எல்லாராத்த தூண்டுக்குள்ளேயும் இருந்துருக்கான்.
தூண் மாத்திரம் இல்ல, எல்லா வஸ்துக்குள்ளயும் இருந்துருக்காங்க. அதான் சுவாமி சாதிக்கிறார், ஸ்தம்பைக வர்ஜம் அதுனாபி கரீசமுனம் திரைலோக்கியம் ஏத்தது அகிலம் நரசிம்ம கர்ப்பம் அப்படிங்கிறார். ஒரு இடம் தவிர மற்ற எல்லா இடத்துலையும் இருந்துருக்காங்க அப்படிங்கிறார் சுவாமி. தேசியனுடைய சாத்துரியம் இந்த இடத்துல. தேசியன் கிட்ட ஒருத்தன் போய் கேட்டான், எல்லா இடத்துக்குள்ளயும் பகவான் இருக்கான் அப்படிங்கிறது சத்தியமா அப்படின்னு கேட்டான். ஆமாம் சத்தியம்தான், இது தெரியாதா? நரசிம்மாவதாரம் வந்தப்புறம் உனக்கு இந்த சந்தேகம் எப்படி வந்தது? இது அபத்தமாக ஒரு கேள்வி கேட்பியா, பகவான் எங்கே இருக்கான் அப்படின்னா? கிரண்யகசிப்பு தான் முதல்ல இப்படி அபத்தமாக கேள்வி கேட்டான். அடுத்து நீ கேள்வி கேட்குற, இது வரைக்கும் யாரும் கேட்கல, உனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா? அவன் சொன்னான், சாத்துரியமாக பேசுகிறான், தர்க்கவாதம், தர்க்கவாதத்தில் சொல்கிறான், எல்லா அவஸ்திலையும் பகவான் இருக்கான்னு சொல்ல முடியாது. ஏன்னா கிரண்யகசிப்பு வீட்டு தூணில் பகவான் இல்லைனான். ஏன் சொல்வேன் அப்படின்னு கேட்டேன். அதான் வெளியில் வந்துட்டானே, வெளியில் வந்துட்டு அண்ணன் உள்ளே இல்லைன்னு தானே அர்த்தம். அண்ணன் கிரண்யகசிப்பு வீட்டு தூணில் பகவான் இல்லை, அதனால் அவன் வெளியில் வந்துட்டானே அப்படின்னு கேட்டான். அவனுக்கு பதில் சொல்கிறதுக்காக சுவாமி சொல்கிற, சரி அப்படியே வச்சுக்கோ, நீ சொல்கிற மாதிரியே வச்சுக்கோ, கிரண்யகசிப்பு வீட்டு தூண் தவிர மற்ற எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கான் அப்படின்ட்டார். அது எப்படி தெரிஞ்சது அப்படின்னு கேட்டால், அதான் வெளியில் வரலையே அப்படின்னா, இங்கே தான் வந்துட்டான், மற்ற இடத்துலாம் வரலையோ இல்லையோ, இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கான்னு தானே அர்த்தம் அப்படின்னு அவன் பாஷையிலேயே பதில் சொல்கிறான். ஸ்தம்பைகவர்ஜம் அதுனாபி கரீசனூனம் த்ரைலோக்கியமேததகிலம் நரசிம்மகர்ப்பம் அப்படின்னு அந்தர்வியாப்தியை காமிக்கிறது அந்த நரசிம்மாவதாரம் அப்படிங்கிறது. பகிர்வியாப்தியை காமிக்கிறது திரிவிக்ரம அவதாரம் அப்படிங்கிறது. எல்லா இடத்துலையும் பகவான் இருந்துருக்கான், எல்லாம் பகவானுக்கு உள்ளுக்குள்ள அந்தர்கதம் தான் அப்படிங்கிறத திரிவிக்ரம அவதாரத்தில், மண் முழுதும் அகப்படுத்து நின்ற எந்தை மலர்புறையும் திருவடியே வணங்கினேனே அப்படிங்கிறார். தன் திருவடியினாலே காண்பிக்கிறார் பெருமாள். இந்த பூமி மாத்திரம் இல்லை, இந்த ஆகாசம் மாத்திரம் இல்லை, மொத்தமுமே எனக்கு உட்பட்டது, நான் தான் வெளியில் இருக்கேன் எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் அப்படிங்கிறார். அதனால் அவதாரங்கள் எல்லாமே வேதார்த்தங்களை விளக்கிறதுக்காக தான் வருது. மூணடி எடுத்து அளந்தார் பெருமாள் அப்படின்னும் போதே ஆச்சாரியர்கள்லாம் சொல்கிறா, வேதம் சொல்லியிருக்கு அதனால் அளந்தாரா, இதம் விஷ்ணுர் விஜக்ரமே த்ரேதா நிததே பதம் அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு, அது சத்தியமாக்கணும், வேதம் சொல்றது சத்தியமா இருக்கும், அதுக்காக அளந்தார் அப்படிங்கிறார். பாகவதத்தில் சொல்லிருக்கிற சரித்திரங்கள் எல்லாமே வேதத்திலேருந்து வந்தது தான், மொத்தம் வேதத்தில் சொல்லப்பட்டது புராணத்தில் இருக்கு, ஆழ்வார்களும் பாடியிருக்காள் அப்படின்னு சொல்லி நம்ம ஆச்சரியமாக அனுபவிக்க முடியும். இப்போ வந்து பெருமாள் வாமனனாக ஒரு அவதாரம் எடுத்து திருவிக்கிரமனாக வளர்ந்து மூணு உலகத்தையும் அவர் தன்னதாக ஆக்கி கொண்டார் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான சரித்திரம். முதல்ல அசுரர்கள் எல்லாம் இந்த தேவாசுர யுத்தத்தில் தோற்று போனார்கள், தேவர்கள் பக்கம் அமிர்தம் கிடைச்சிருக்கு, பெருமாளே வந்து அமிர்தத்தை கொடுத்துட்டார் வாழ்க்கை. இவர்கள் ரொம்ப தோற்று போய் எல்லாருக்கும் உயிரே போயிடுச்சு. அந்த சமயத்தில் பிருகுகள் அப்படின்னு சில பேர், பிருகுனுடைய வம்சத்தில் வந்தவர்களுக்கெல்லாம் பிருகவஹா அப்படின்னு பெயர். அந்த மகர்ஷிகள் ஒன்று சேர்ந்து அசுரர்களுக்கு உயிர் கொடுத்தாலாம். பராஜித ஸ்ரீஹி அசுபிஷ்டஹாபிதஹா இந்திரேணராஜன்னு பிருகுபிகி சக போதிதா. மகாபலி சக்கரவர்த்தி அவருக்கு உயிரை கொடுத்து அவரை கொண்டு வந்து யாகம் பண்ண சொல்கிறார். திவ்யமான யாகத்தில் ஒரு ஆச்சரியமான தேரும் ஆச்சரியமான அஸ்திரங்களும் எல்லாம் வருது, கவச்சம் எல்லாம் வருது, இது எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்குறான். எல்லாமே திவ்யமானது. அவனுக்கு உயிர் ஊற்றுறார். அவன் பலி அப்படியா இருந்தவன் மகாபலி அப்படின்னு ஆறான். அவனை காட்டிலும் பலசாலி யாரும் கிடையாது அப்படின்னு அர்த்தம். க்ஷத்திரியர்களுக்கே பொதுவாக பலி அப்படின்னு பெயர், நல்ல பலம் உள்ளவளான அப்படின்னால. அதில் ரெண்டு விதம் இருக்காளாம் க்ஷத்திரியாவில். சில பேருக்கு புஜ பராக்கிரமம் ரொம்ப அதிகம், கையில் தோளில் நல்ல பலம் அதிகம், அவளுக்கு பாகு பலி அப்படின்னு பெயர். சில பேருக்கு காலில் பலம் ரொம்ப அதிகம், அவளுக்கு ஊறு பலி அப்படின்னு பெயர். தஸ்மா ஆத்ரா ஜன்யோ பாகு பலி பாவுகஹா அப்படிங்கிறது, தஸ்மா ஆத்ரா ஜன்ய ஊறு பலி பாவுகஹா அப்படின்னு இருக்கு வேதத்தில். இப்படி ரெண்டு பேர் இருக்கா, பாகுபலி ஊரு பலி அப்படின்னு இருக்கா. அவங்கயோ இவர் எப்படி அப்படின்னா, பாகுபலமும் இருக்குது, ஊரு பலமும் இருக்குது, எல்லா பலமும் இருக்குது அப்படின்னா இவர் மகாபலி. சகல விதமான பலத்தோடையும் இவர் ஆக்கி வச்சிருக்கார் மகாபலியாக. இவர் போய் அந்த திவ்யமான தேரெல்லாம் எடுத்துகிட்டு போய் தேவலோகத்தில் போய் தேவாசுர யுத்தம் பண்ணி ஒரு க்ஷண காலத்தில் ரொம்ப சிரமப்படலை, சுலபமாக தேவர்களை எல்லாம் ஜெயிச்சுட்டார். தேவர்கள்லாம் அப்படியே ஓடி ஓடி போகிறார். இப்போ கஷ்யப பிரஜாபதியினுடைய பத்தினியாக இருக்கக்கூடியவர் அதித்தி மாதா, அவருக்கு கஷ்டமாக இருக்கு. திருப்பி திருப்பி வந்து தேவர்கள் இந்த மாதிரி ராஜ்யம் போகிறதுன்னா அவள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம். இந்திரனுடைய அம்மா, தேவர்களுடைய அம்மா,
கசிவ பிரஜாபதிக்கு ரெண்டு பத்திரிகைகள் முதல்லே சொன்னேன், திதி இன்னும் அதிதி இன்னும். இதுல அசுரர்களுடைய மாதாவான திதி, தேவர்களுடைய மாதாவான அதிதி, இவா ரெண்டு பேருக்கும் அப்பப்போ குழந்தைகள் நன்னா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது அது இயற்கை தானே. அதனால அவர்கிட்ட போய் கேட்பார், இவர் எப்படி சமாளிச்சார் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவா ரெண்டு பேரும் விபரீதம், ஏதாவது விருத்தமான ரெண்டு எண்ணத்தோடு கூட ரெண்டு பேர் இருக்கா, ஆனா ரெண்டு பேரும் இவர் சமாளிச்சிருக்கார். அவர் எப்படி சமாளிச்சார் அப்படின்னா, அவர் எதுவுமே அவருக்கு கிடையாது, எதுவுமே மாட்டிக்க மாட்டார். நான் உன் பட்சம் அப்படின்னு சொன்னாதானே, நான் உன் பட்சம் அப்படின்னு சொன்னாதானே, எதுவானாலும் சர்வேஸ்வரனுடைய சங்கல்பம் இதுவோ அது நடக்கிறது அப்படின்வர். அந்த அம்மா ஏதாவது கேட்டால் சரின்னுவர், இந்த அம்மா ஏதாவது கேட்டால் சரின்னுவர். பகவத் சங்கல்பப்படி ஏதோ நடந்துட்டு இருக்கு. நீங்களாம் ஞானத்தை கேட்டாலும் ரொம்ப சந்தோஷம், கேட்கறத கொடுத்துட்டு இருக்கலாம் அப்படின்னார். எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், எனக்கு வந்து இந்திரன் வந்து ஜெயிக்கணும், இந்திரனுக்கு க்ஷேமத்தை கொடுக்கறதாக, இந்திரனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கறதுக்காக ஒரு நல்ல குழந்தை ஒன்று எனக்கு பிறக்காதா, இந்த குழந்தை பிறந்து திருப்பி திருப்பி கஷ்டப்பட்டு இருக்கு இந்திரங்கிற குழந்தை, இந்திரனுக்கு ஒரு தம்பி குழந்தை ஒன்று இருந்தான்னா நன்னா இருக்கும். உபேந்திரஹா, இந்திரனுக்கு தம்பியா பிறந்தா உபேந்திரோ வாமனஹா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதனால இந்திரனுக்கு தம்பி பாப்பா வேணும், அவன் இந்திரனை காப்பாத்துறவனா வேணும், அப்படி இருந்தா பரவாயில்ல அப்படின்னா, உடனே அவர் கசிப பிரஜாபதி என்ன பண்ண, நான் ஒரு விரதம் ஒன்று சொல்கிறேன், அந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணிக்கோ அப்படின்னு பயோவிரதம் அப்படின்னு ஒரு விரதத்தை சொன்னார். பங்குனி மாதத்தில் சுக்லபக்ஷத்தில் 12 நாள் அந்த உத்தரம், பங்குனி உத்தரம் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் கணக்கு அதுக்கு, அதுக்கு பயோவிரதம். பெருமாளுக்கு பயசினாலேயே சரு பண்ணி சக்கர பொங்கல் இருக்கு இல்லையா, அது க்ஷீராங்கம், அந்த பெருமாளுக்கு பண்ணி அதை நிவேதனம் பண்ணணும், ஒரு வேளை அதை சாப்பிடணும், அதுக்காக கோபங்கள்லாம் நிறையா இருக்குது. இந்த பயோவிரதம்ங்கிறது விஸ்தாரமாகவே சொல்லியிருக்கார் பாகவதத்தில், அதுக்கான நியமங்கள்லாம் என்னென்ன இருக்கோ எத்தவர் பல விரதங்கள் இருக்குது பாகவதத்தில். பெருமாளுக்கான விரதங்கள் அப்படின்னா பல இடத்துலையும் இந்த இதுதான் வரும், சக்கர பொங்கல் தான் வரும், பால் தான் வரும் மிச்ச இடத்துலையும். நம்ம கோயில்களில் தான் நம்ம மாறி மாறி புளியோரம் பண்ணுறோமே தவிர இதெல்லாம் பார்த்தோன்னா நிறையா தித்திப்பு தான் வரும் பெருமாள். அப்போது பயோவிரதம் சொல்லி கொடுத்தார், அவளும் ஆச்சரியமாக பயோவிரத அனுஷ்டானம் பண்ண பெருமாள் வந்து தானே வந்து அவதாரம் பண்ணுறாள். உள்ள அவள் கர்ப்பத்துக்குள்ளே பெருமாள் இருக்கிற பார்த்து தேவர்கள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணுறாள். இத்தம் விரிஞ்சஸ்து தகர்பவீரியா பிராதுர்பூவாமிருத பூஹூ அதித்யாம். தேவர்களாக ஸ்தோத்திரம் பண்ணி முடிஞ்ச அப்புறம் அவர் பிராதுர்பூவா அப்படிங்கிறார். பெருமாள் வந்து பிறந்தார் அப்படிங்கிறது கிடையாது, எப்படி கம்பத்தில் நரசிம்மன் தோன்றினாரோ அப்படி தோன்றினார் அப்படின்னா பிறந்தாங்கிறது ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் தான் சொல்கிறா ஆழ்வார்கள்லாம், அது கூட நல்ல அர்த்தத்தில் சொல்லணும். பிறந்தானா நம்மளை மாதிரி பிறந்தார் அப்படின்னு அர்த்தம், கர்மாதீனமாக பிறக்கல, ஆனால் ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னும் இப்படிலாம் சொல்கிறான். கௌசலை மண்ணு புகழ் கௌசலைதன் மணிவயிறு வாய்த்தவனே அப்படின்னு சொல்கிறான் இல்லையா. இது கர்ப்பவாசம் பண்ணி அவர் பிறந்திருக்க அந்த கருணையை காண்பிக்கிறதுக்காக சொல்கிறது. மகர்ஷிகள்னா நல்ல சுத்தமான வாக்கு உபயோகப்படுத்தணும், அதாவது மனுஷனை புத்தி பேதம் வரவழைக்கக்கூடாதுங்கிறதுக்காக பிராதுர்பாவம் பண்ணார் அப்படின்னு தான் சொல்லுவார். ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தையே கூட சுகாச்சாரியர் சொல்லும்போது தேவக்யாம் தேவகி பூர்வ சந்தியாயாம் ஆவிர்பூதம் மகாத்மனா அப்படிங்கிற, தேவகி அப்படிங்கிற கிழக்கு திசையில் கிருஷ்ணங்கிற சந்திரன் உதித்தது அப்படின்னு தான் சொல்கிறார். ஏன்னா கர்மாதீனமாக பிறப்புங்கிறது கிடையாதுங்கிறத காமிக்கிறதுக்காக. ஆழ்வார்கள் சொல்கிறதுக்கு தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டால், கர்ப்பவாசம் பண்ணி பிறக்கிற அந்த அம்மாவுடைய வயத்துக்குள்ளே இருக்க, ஆக மனுஷன் மாதிரியான சில அபிநயங்கள்லாம் பெருமாள் பண்ணுறத பாடினால அந்த ஒரு கருணையை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார் ஆழ்வார்கள். இப்போது அதிதி மாதாவுக்கு பகவான் வந்து பிராதுர்பாவம் பண்ணார். ஸ்ரோணாயாம் ஸ்ரவணத்வாதஸ்யாம் முகூர்த்தே அபிஜிதி பிரபு. ஆவணி மாதத்தில் ஸ்ரவணத்வாதசியில் வாமன பெருமாளுடைய ஒரு அவதாரம், அதைத்தான் திருவோணம் அப்படிங்கிறதாக கேரள தேசத்தில் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவார். அது சவண நட்சத்திரமும் பெருமாளுடைய நட்சத்திரம், துவாதசியும் பெருமாளுடைய. பெருமாளுக்கு இந்த சிரவணம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும், சிரவணனா கேட்கணும்னு அர்த்தம். பெருமாளுக்கு நிறையா பேர் ஸ்தோத்திரம் பண்ணணும், அதை அவர் கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசையா. அதனால தான் அந்த சவண நட்சத்திரத்துக்கு அதிபதியாக அவர் இருக்கார். சொன்னா விஷ்ணுர்வா அகாமயத புண்ணியஸ்லோகம் சிருண்வீயா நமா பாபி கீர்த்திராகச்சேதி. பெருமாள் ஆசைப்பட்டானா நிறையா கேட்கணும், நான் கண்ணாபனான்னு இருக்கக்கூடாது, நல்ல புண்ணிய ஸ்லோகங்கள்லாம் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அவர் சிரவண நட்சத்திரத்துக்கு அதிபதியானார் அப்படின்னு இருக்குது. அதனால அதான் தான் சிரவண நட்சத்திரம், சிரவண நட்சத்திரத்து சிரவணம் பேருந்தது காரணமே அதுதான்.
அது பகவானுக்கு ஏற்றதா இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். ஏன்னா அவன் அவன் தான் கேட்கணும். அதாவது எப்படின்னு கேட்டா, மற்ற பேர்ல என்ன பண்ணணும்னு கேட்டா, யாராவது ஸ்தோத்திரம் பண்ணா மனுஷர்கள் கேட்கக்கூடாது, போறோம்னு சொல்லிடணும். நீங்க ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ண வேண்டாம், நிறுத்திருங்கோ அப்படின்னு சொல்லணும். ஆனா பகவான் மாத்திரம்தான் ஸ்தவ்யா, ஸ்தவ அவனை மாத்திரம்தான் ஸ்தோத்திரம் பண்ணலாம், அவன் தான் கேட்கணும். இது மனுஷ தர்மம். பெருமாளே ராமாவதாரம் பண்ணார், அப்போ பிரம்மாதிகள்லாம் வந்து ஸ்தோத்திரம் பண்ணார், அவ கேட்க மாட்டேன்னு பெருமாள். ஏன்னா நான் மனுஷன், இப்போ ஆத்மானம் மானுஷம் பண்ணியே அப்படின்னு விட்டார். நீங்களாம் எதுவும் சொல்றீங்களே, நான் கிட்ட மனுஷனா நினைச்சுட்டு இருக்கேன் அப்படின்னார். அந்த மாதிரி சோனா நட்சத்திரம் பெருமாளுடையது, அவர் தான் கேட்கணும். அத துவாதசி திதி அப்படின்னா அதுவும் பெருமாளுடையது. இது ரெண்டும் சேர்ந்து வந்தா அன்னைக்கு எத்தனை விசேஷமா இருக்கும். அது இந்த ஆவணி மாசத்துல பெரும்பாலும் வரும் சில சமயம். அது பகவான் வாமன பெருமாளுக்கு உகந்ததான ஒரு இது, அதனால்தான் உற்சவம் பண்றார்கள். அங்கே ரொம்ப பெரிய உற்சவம் பண்றாங்க. ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடி எல்லாருமே ஓணம் தான் பண்ணிட்டு இருந்தாலும், கிருஷ்ணாவதாரம் வந்தப்புறம் அதுக்கப்புறம் அதை விசேஷமா பண்ண ஆரம்பிச்சா, அப்புறம் ரெண்டு பண்ண முடியல போல இருக்கு, இதுவே போறோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டா. கிருஷ்ணாவதாரமே போறோம், அதே ஆச்சரியமா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டா. அபிஜித் முகூர்த்தத்துல ஆச்சரியமான முகூர்த்தம் அது, அதுல வந்து மத்தியான வேளையில பெருமாள் வாமன பெருமாள் வந்து அவதாரம் பண்ணார், எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்ணார். ஒரு க்ஷண காலம் சம்பசதோ யதா நட, அப்படி பார்த்தானா அடுத்த க்ஷணத்துல சின்ன குழந்தையா பிறந்த, சங்க சக்கரத்தோடு கூட கிருஷ்ணன் அவதாரம் பண்ண மாதிரி சின்ன குழந்தையா தான் அவதாரம் பண்ண. யதா நட்டஹாங்கிற இந்த சினிமாவில் காமிக்கும் போது பார்த்தா திடீர்னு ஒரு சீன் போடுவோம், அடுத்த சீனில் பார்த்தா 8 வயசாக இருப்பான். அந்த மாதிரி திடீர்னு பார்த்துட்டே இருக்கும்போது 7 வயசு அவர், அடுத்த கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள அவதாரம் பண்ணார், கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே 7 வயசு பையனாக அங்கே இருந்துட்டார். ரெண்டு பக்கத்தில் மகர்ஷிகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறாளா, அவளை 7 வயசு பையன் பார்த்த உடனேயே உபநயனம் பண்ணணும்னு தோணி போச்சு அவள். அந்த சிந்தை தானே எல்லாருக்கும் தார்மீகமான ஒரு சிந்தை எப்பவும் இருக்கும். அதனால 7 வயசு ஆகிடுச்சா உடனே உபநயனம் பண்ண வேண்டியதுதானே அப்படின்னார். அந்த காலத்தில் அது பண்ணணும். 7 வயசு ஆனப்புறம் மெதுவாக கடைசியில் கல்யாணத்துக்கு முன்னாடி உபநயனம் பண்ணலாம் அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி உபநயனம் பண்ணணும்னா அந்த பையனை தூக்குங்க வேணும். ஏன்னா உபநயனம் பண்ணணும்னா தூக்கி கொண்டு வந்து வைக்கணும் இவனை. அதனால் இவனை கொஞ்சம் தூக்குங்கோ அப்படின்னா அந்த மாமாவை பார்த்து, மாமாவை பார்த்து ஐயோ இவனையா, இவனை யார் தூக்குறது, யமன் தான் தூக்கணும்னா அந்த மாதிரி இருக்கச்ச தூக்கு தூக்குன்னு தூக்கு முடியாமல் தூக்கின்னு பண்ணக்கூடாது. அப்போ பெருமாளுக்கு மகரிஷிகள்லாம் சேர்த்து அப்பவே ஒரு உபநயனம் பண்ணுறாளா, இந்த இடத்துல பண்ணி வைக்கிறாள். அப்போ உபநயனத்துக்கு தேவையான பதார்த்தங்கள் எல்லாம் அவளே கொடுக்குறாள். உபநயனத்துக்கு பிரம்மசூத்திரம் வேணும் இல்லையா, யஜ்ஞோபவீதம். பிருஹஸ்பதி பிரம்மசூத்திரம் மேகலாம் கஷ்யபோததாதி, பிருஹஸ்பதியே பிரம்மசூத்திரத்தை கொடுக்குறாரா. மேகலைன்னு இருக்கக்கூடிய மௌஞ்சி, மேகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய மௌஞ்சியை கஷ்யபர் கொடுக்கிறாராம். பூமாதேவி அஜீனத்தை கொடுக்கிறாராம். ஆகாசம் தேவ்ஹு அப்படின்னு இருக்கக்கூடிய திதேவன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சத்திரம் அப்படின்னு கொடையை கொடுக்கிறாராம். வனஸ்பதி தேவன் அப்படிங்கிறவர் தண்டம் அப்படிங்கிறத, இந்த தண்டத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். மாதாவானவர் கௌபீனத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார். குபேரன் இருக்கார் இல்லையா, அவர் பிக்ஷா பாத்திரத்தை கொண்டு வந்து கொடுக்கிறார் கையில். சரஸ்வதி தேவி வந்து அக்ஷமாலா அப்படின்னு ஜபமாலையை கொண்டு வந்து கொடுக்கற. இதுக்காக இவாள்லாம் கொண்டு வந்து கொடுக்குறோன்னா பெருமாளுக்கு கிஞ்சித்காரம் பண்ணணும் அப்படின்னு ஆசை. பெருமாள் வந்து அவதாரம் பண்ணியிருக்கார், அதனால் நாம் ஏதாவது பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக கொடுக்க குபேரனே அந்த பாத்திரத்தை கொடுக்க, இவர் அந்த பாத்திரத்தை கையில் எடுத்துக்கிறார். பௌதி பிக்ஷாந்தேஹி அப்படிங்கிறார். இப்போ பார்வதி தேவி பிக்ஷையிடலாம். என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு தான் அன்னபூர்ணேஸ்வரி அப்படின்னு பெயர் இருக்குது, அதனால் அது சார்த்தமாகணும், அதனால் நானே பிக்ஷையிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் பிக்ஷையிடுறாராம். அந்த பிக்ஷையும் வாங்கிட்டார். பிரம்மச்சாரி ஆகிட்டார்னா பிரம்மச்சாரி தர்மங்கள் என்னென்னுண்டோ எல்லாம் வேணும். இப்போ இவர் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா போய் பிக்ஷை வாங்க போகிறார் அப்படின்னா கிரக, அப்போது பிரம்மச்சாரியாக இருந்து தானே போய் பிக்ஷை வாங்கணும், அதுக்காக தான் இது எல்லாத்தையும் வச்சுக்கிறேன். கிரகஸ்தனாக போயிருந்து போதி பிக்ஷாந்திகி அப்படின்னு கேட்டால் அது உச்சிதமாக இருக்காது. அதனால் அந்தந்த ஆசிரமத்தில் அந்தந்த தர்மங்கிறதையும் கூட காமிக்கணும். அதனால் இந்த வாங்கிட்ட என்ன சமிதாதானமோ என்னமோ அது பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. மொத்தமுமே அங்கிருந்து கிளம்பி நர்மதா தீரத்தில் அந்த மகாபலி சக்கரவர்த்தி யாகம் பண்ணுறாராம். அஸ்வமேத யாகம் நேராக அந்த இடத்துக்கு தானம் வாங்கிறதுக்காக அதி வேகமாக போகிறாராம். என்ன ஆச்சரியம், தானம் வாங்கிறதுக்கு கூட அவர்கிட்ட இப்படி போவார். இதோ பெரிய காரியத்தை சாதிக்க போகிறவர், சாதிக்க போகிறவர் மாதிரி போகிறார். காம் சன்னமயன் பதே பதே, ஒருவர் அடி எடுத்து வைக்கும் போதும்
பூமி அதிர்றதா என்ன அப்படிங்கிட்டா ஒரு சந்தோஷம். நான் மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட தானமாக போறேன் அப்படிங்கிறதுல இவருக்கு பெருமை. பிச்சை எடுக்கிறதுல போய் ஒரு பெருமை இருக்குமா அப்படின்னா பெருமாளுக்கு இருக்கும். அது பெருமை சொல்லிக்கிறார் அவர். உதாரா சர்வையே வைத்தே ஞானி தோ ஆத்மீவமே மதம் அப்படின்னா பகவத்கீதையில அர்ஜுனா என்கிட்ட வந்து பலனை கேட்கிறவா நாலு விதமா இருக்கா. சதுர்விதா பஜந்தே மாம் ஜனாஹ சுக்ருதினோ அர்ஜுனா ஆர்த்தோ ஜிஜ்ஞாசுரர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷப. ஆர்த்தராக சில பேர் வந்து கேட்கறா என்னுடைய துக்கம் போகணும் அப்படின்னு கேட்கறா. சில பேர் வந்து அர்த்தம் வேணும் எனக்கு பைசா வேணும் அப்படின்னு கேட்கறா. சில பேர் எனக்கு கைவல்யம் வேணும் அப்படின்னு கேட்கறா. சில பேர் ஞானிகளாக இருந்து உன்னுடைய திருவடி வேணும் அப்படின்னு கேட்கறா. இப்படி நாலு விதமா இருக்கா. நாலு பேர் என்ன கேட்டா உதாராக, நாலு பேர் உதாரர்களா. நான் இவர் கொடுக்கற அவ கேட்கறா. அப்ப கேட்கிறவா தானே கொடுக்கறவளை பார்த்து உதாரணம் சொல்லணும். ஆனா பெருமாள் அவளை பார்த்து உதாரணம் தான். உதாரா சர்வையே மெய்தே ஏன் அப்படின்னு கேட்டா நான் கொடுக்கறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு இந்த லோகத்துல பிரகாசம் பண்றவா அவ தானே. அவ கேட்கவே தானே நான் கொடுக்கறேன். அதனால நான் தானம் பண்றேன், நான் கொடுக்கறேன், எதை கேட்டாலும் கொடுப்பேன், நான் வரதன் அப்படிங்கிறது தெரியறதுக்கு காரணம் அவள் தான். அதனால யாராவது ஒருத்தர் நம்ம வரதாஜி பெருமாள் கிட்ட போய் ஒரு விஷயம் கேட்டா சந்தோஷப்படுறான். எது எங்கிட்ட வந்து கேட்டி நீ இங்க அங்க அந்த இடத்துக்கு போகாமல் லௌகிக உபாயங்கள் எத்தனையோ இருக்கு எதையும் சாதிச்சுக்கிறதுக்கு. அந்த உபாயங்கள்லாம் நம்பாமல் என்ன நம்பி எங்கிட்ட வந்து கேட்டேன் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் ரொம்ப சந்தோஷப்பட்டு இது பண்றார். உவந்த உள்ளத்தனாய் அப்படிங்கிற திருப்பாணாள் உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அண்டமுட. ரொம்ப சந்தோஷத்தோடு கூட பிக்ஷை வாங்கும் போதே உவந்த உள்ளத்தனாய் ரொம்ப சந்தோஷத்தோடு கூட இவர் பிக்ஷை வாங்குறாராம். இந்திரன் வந்து பெருமாள் கிட்ட போய் கேட்டுருக்கான் என்னுடைய ராஜ்யத்தை மகாபலி அபகரிச்சின் விட்டான், நீர் எனக்கு அது வீட்டுக்கு தரணும். ஏன்னா முன்னாடி இந்த கூர்மாவதாரம் முடிஞ்ச உடனே சண்டை போட்டு அந்த ராஜ்யம் என்னுடையது ஆக்குச்சு. இப்போ மகாபலி சக்கரவர்த்தி அதை எடுத்துட்டுட்டான், அதை மீட்டு தரணும் அப்படின்னா உடனே பெருமாள் வந்து சரி எப்படி மீட்டு தரலான்னா மறுபடியும் போய் ஒரு யுத்தம் பண்ணி மகாபலி சக்கரவர்த்தியை ஒழிச்சு அந்த ராஜ்யத்தை இந்திரனுக்கு திருப்பி மீட்டு கொடுக்கலாம், அது ஒரு வழி இருக்கு. ஆனால் அவருக்கு அதுக்கு இஷ்டம் இல்லையா. மகாபலி சக்கரவர்த்தி பிரகலாதனுடைய பேரனா இருக்கார். பிரகலாதன் புத்திரன் விரோச்சனன் அப்படின்னு பெயர். அவருடைய புத்திரனா இருக்கார். இவர்கிட்ட போய் சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்க வேண்டாம், இவரை போய் கொல்லுறது அப்படின்லாம் வேண்டாம். எல்லாத்துக்கு மேல தார்மிகரா இருக்கார், எல்லாத்துக்கு மேல பக்திமானா இருக்கார், வைஷ்ணவரா இருக்கார். அதனால அவா கூட சண்டை போடணும், அதனால அது வேண்டாம், அதனால சண்டை போடக்கூடாது அப்படின்ட்டார். பின்ன என்ன பண்ணணும்னா கேட்டு வாங்கணும், அப்பா நீ எனக்கு கொடுப்பான் இந்திரனுடைய ராஜ்யம் அப்படின்னு கேட்டு வாங்கணும். அப்ப இந்திரனை கூட்டு, இந்திரா நீ போய் மகாபலி கிட்ட கேளு, நீ ஒன்றும் பண்ணுவா, ஏன் சிரமப்படுற, எதுக்கு சண்டையெல்லாம் போனோம், நீ நேரம் மகாபலிகிட்ட போய் என்னுடைய ராஜ்யத்தை அதை பண்ணி எனக்கு கொடுங்கோ அப்படின்னு கேட்டா சாத்விகனாக இருக்கிற அப்படின்னாலே கட்டாயம் கொடுத்துருவான். அதனால நீ போய் கேளு அப்படின்னு இந்திரன் கிட்ட சொல்லணும். ஆனால் அதுக்கும் பெருமாளுக்கு இஷ்டம் இல்லையா. ஏன் அப்படின்னா அவனை இந்திரன் சொல்லி உக்காத்தி வச்சவரே பெருமாளா. இந்திரனா தேவேந்திரன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த ஸ்தானத்தை கொடுத்து வச்சதே பெருமாள் தானே. அதனால அப்படி இருக்கச்ச அவனையே போய் நீ யாச்சனம் பண்ணு, ஒரு பெரிய ஸ்தானத்தில் உட்காந்து வச்சுட்டு அப்புறம் நீ போய் யாச்சனம் பண்ணு அப்படின்னு சொல்றது பொருத்தமா இருக்காது. அதனால யோசிச்ச பெருமாள் பிரஜாபதி இந்திரம் அசிர்ஜதா ஆனுஜாவரம் தேவானாம் அப்படின்னு ஆரம்பிச்சு வேதத்தில் ஒரு கதை இருக்கு. இந்திரனை எப்படி இவர் இந்திரன் ஆக்கினார். முதல்ல இந்திரன் போறான் தேவர்கள் கிட்ட போய் நான் தான் உங்களுக்கெல்லாம் தலைவன் அப்படிங்கிறான். அவெல்லாம் ஒத்துக்க மாட்டேன்ட்டான். உம்மை பார்த்தா தலைவன் மாதிரியே இல்லையே அப்படின்னு விட்டான். ஒத்துக்க முடியாவே இல்லையே. திடீர்னு பூசு பூசா வந்து நான் தலைவன் அப்படின்னா சொன்னா நம்ப முடியாது அப்படின்னு விட்டான். அவன் திரும்பி வந்துட்டான். இந்த பெருமாள் கிட்ட வந்து சொல்றான் உம்முடைய தேஜஸ் எனக்கு கொடுங்கோ அப்படிங்கிறான். பெருமாள் வந்து தன்னுடைய தேஜஸை சேர்த்து வச்சு ஒரு பட்டம் வச்சு அந்த பட்டத்தை அவனுக்கு சூட்டுற, அதான் பட்டம் சூட்டுறதுன்னு ஆரம்பம். அப்போதான் பட்டம் சூட்டி இதோட போ அப்படின்னா அப்போ இந்திரன் போகச்சே எல்லாரும் காலில் வந்து விடறான். இதான் ஆச்சரியமா இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்திர பதவியை கொடுத்தான்னு சரித்திரம் இருக்கு. அதுல அப்படிப்பட்ட இந்திரனை போய் நீ போய் பிச்சைடு அப்படின்னு சொல்றது அதுவும் நியாயம் இல்லை. அதுவும் மகாபலிகிட்டேயே போய் பிச்சைடு, உன்னுடைய சத்ருகிட்டே போய் பிச்சைடு அப்படிங்கிறது அதுவும் நியாயம் இல்லை. தைத்திய உதாரிய இந்திரயாஜ்யா விகிதி மபனயன்னு வாமனோர்த்தி துவமாசிஹி. இப்ப பெருமாள் என்ன பண்ணலாம் பார்த்தா இவனோட சண்டையும் போடக்கூடாது, அவனை போய் நீ கேட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது. அதனால என்ன பண்ணலாம் பார்த்தா தானே யாசனம் பண்றேன். சரி எனக்கு ஒன்றும் கிடையாது, நான் போய் ஒரு பக்தன் கிட்ட கேட்டா எனக்கு அது பெருமை. அதனால ரொம்ப பெருமையோடு கூட மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட நான் யாச்சனம் வாங்க போறேன் அப்படிங்கிற பெருமையோடு கூட சந்தோஷத்தோடு கூட அவர் இந்த பிருகு கச்சம் அப்படிங்கிற இடத்துக்கு வேகமாக நடந்து போறாராம் பெருமாள்.
இந்த யாக பூமியில நிறைய மகரிஷிகள் உட்காந்துருக்கா. பெருமாள் வரத பார்த்த உடனே ஏதோ பெரிய தேஜஸ் வருது, யாரோ மகாத்மா வர. சூரிய கிநாயாதி உதவா விமாவசு சனத்குமாரோ திருக்ஷயாக்ரதோ, யாரு சூரியன் தான் வரார் அப்படிங்கிற ஒருத்தர். இந்த தேஜஸை பார்த்தா சாதாரண தேஜஸ் இல்லை. இன்னொருத்தர் சொல்ற, சூரியன்னா கீழே இறங்கி வரமாட்டார், இவர் அக்னி தேவன் தான், இவர் அக்னி தேவனே ஒரு ரூபம் எடுத்து வர்றார். இன்னொருத்தர் சொன்னார், அக்னி தேவன்லாம் வரமாட்டார், அக்னி தான் இங்க இருக்காரு, இவர் சனத்குமார் வந்திருக்கார் அப்படின்னு. இவாளுக்குலாம் ஒருத்தர் ஒருத்தர் தர்க்கம் பண்ணிட்டு இருக்கான், யார் வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு. அந்த மகாபலி சக்கரவர்த்தி இருக்கா இல்லையா, இவெல்லாம் சம்சயப்பட்டு இருக்கா, இவரா அவரா இவரா அப்படின்னு சொல்லும்போது மகாபலி சக்கரவர்த்திக்கு ரொம்ப சந்தோஷம் வந்திருக்கிற பார்த்து. உடனே அவன் மகாபலி சக்கரவர்த்தி புரிஞ்சுட்டு விட்டான், வந்தவர் யார் அப்படிங்கிறத அவன் ஒரு யாருன்னு புரியல இவாளுக்கு. மகாபலி சக்கரவர்த்தி ஆஹா ஆஹா அப்படின்னு தலையாட்டுறான். இவெல்லாம் கேட்டா, வந்திருக்கவர் யார் அப்படின்னு அவனுக்கு புரிஞ்சுதா அப்படின்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுது அப்படின்னா, என்ன புரிஞ்சுது அப்படின்னு கேட்டா, அவர் புரிந்து கொள்ள முடியாதவர் அப்படிங்கிறது புரிஞ்சுது அப்படின்னா. எப்போ உங்களுக்கே தெரியலையோ, எனக்கு எங்கே தெரிய போகிறது, நீங்கள்லாம் வேதங்கள்லாம் படித்தவர்கள். அதனால அவர் வந்து அவிதர்க்கியர் அப்படின்னும் அப்ரமேயர் அப்படின்னும் அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சுது. அவரை யார் பூர்த்தியாக புரிஞ்சுட முடியும், பூர்த்தியாக பகவானை யாராவது ஒருத்தர் புரிஞ்சுட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவன் புரிஞ்சுக்கலைன்னு அர்த்தம். இல்லை எனக்கு பூர்த்தியாக புரியலை பகவானை பற்றி அப்படின்னு சொன்னான் வச்சுக்கோங்க, அவன் தான் ஒழுங்காக புரிஞ்சுட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தமா. அப்படி அவிஜாத்தம் விஜானதாம், விஜாத்தம் அவிஜானதாம் அப்படின்னு வேதத்தில் சொல்கிறது. அதனால் இப்படி மகாபலி சக்கரவர்த்தி இவர் புரிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒரு தேஜஸ் இருக்கக்கூடியவர், மகா பிரபாவம் உள்ளவர் அப்படிங்கிறத புரிஞ்சின்றபடினால, அத்யனப்பிதரஸ்திருப்தாக அத்யனப்பாவிதம் குலம் அத்யஸ்விஷ்டாக க்ரதுரயம் யத் பவான் ஆகதோ கிருஹானே. இன்னைக்கு தான் இந்த யாகம் சார்த்தமாச்சு, ஏன்னா தேவர் வந்திருக்க. அத்யனப்பிதரஸ்திருப்தாக, என்னுடைய பித்திருக்கள்லாம் நான் வந்து அஸ்வமேத யாகம் பண்ணால் சந்தோஷப்படுறேன், ஆனால் அந்த அஸ்வமேத யாகத்திலையும் இப்படி ஒருத்தருக்கு நான் வந்து பூஜை பண்ணேன், அவருக்கு தானம் பண்ணேன் அப்படின்னா, உடனே அவர்களெலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவார். இன்னைக்கு எங்கள் குலத்துக்கே ஒரு சுத்தி தேவரீரால் வரப்போகுது, ஏன்னா அவரை பற்றி புரிஞ்சுட்டுட்டார் அப்படினால, மகாத்மான் புரிஞ்சுட்டபடினால, அதனால் அவசியம் ஏளனம் அப்படின்னு அவருக்கு சுவாகதம் பண்ணி, அவரை ஏழை பண்ணி அவருக்கு பாத்தியம் சமர்ப்பித்து, அந்த பாத்திய தீர்த்தத்தை எடுத்து தன்னுடைய சிரஸில் புரோக்ஷிச்சுண்டா. மேலே பெருமாள் சிரிக்கிறார், என்ன அப்படின்னு கேட்டால், என்னுடைய திருவடியிலேருந்து வந்த ஜலம் கங்கா ஜலம் கொஞ்சம் இதுவே இனிமே தான் போக போகிறது பரமசிவனுடைய தலையில், ஆனால் முதல்லையே இவன் வாங்கிட்டு இருக்கான், இவன் உண்மையிலேயே பரம பாகவதன், அவர் பின்னாடி தான் அவருக்கே கிடைக்க போகுது, முதல்லையே அந்த திருவடி தீர்த்தத்தை வாங்கிட்டு இருக்கானே அப்படின்னு பெருமாள் நினச்சாராம். மகாபலி சக்கரவர்த்தி கை கூப்பிட்டு, உன்னை பார்த்தாலே தெரியுது உமக்கு ஏதாவது தானம் பண்ணணும், ஏன்னா பிரம்மச்சாரியாக இருக்கிறவர் எதுக்கு வரப்போகிற, ஒரு இடத்துல தேடி பிரம்மச்சாரி வரவர் அப்படின்னா, பதி பிக்ஷாந்தியும் கேட்கறதுக்கு தானே வரணும், அது அவளுக்கு பெரிய தர்மம். அது அது சன்னியாசியாகட்டும் பிரம்மச்சாரியாகட்டும், பிக்ஷை எடுக்கிறதுங்கிறது சிரேஷ்டமான ஒரு தர்மம், அவருக்கு பிக்ஷை போடுறதுங்கிறது கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவனுக்கு ரொம்ப பெரிய தர்மம். அது எல்லா ஆசிரமங்களும் இந்த கிரகஸ்தாசிரமத்தை ஆசிரிச்சிருக்கான் மொத்தமுமே, இவன் தான் எல்லாருக்கும் தானம் பண்ணணும், இவன் தான் கொடுக்கணும், பிரம்மச்சாரி தானம் வாங்கணும், சன்னியாசி தானம் வாங்கணும், இவர் கொடுக்கணும் அப்படின்னு ஆச்சரியமாக ஒரு ஏற்பாடு பண்ணுறாள். சர்வேஷாம் ஆசிரமானாம் ஹி கார்கஸ்தியம் சிரேஷ்டம் உச்சியதே அப்படிங்கிற ராமாயணத்தில். ஏன் அப்படின்னு கேட்டால், நீ இருக்கவே தானே மற்ற பேர் இருக்கா, கிரகஸ்தான் எல்லாருமே பிரம்மச்சாரிகளாகிட்டானா என்ன பண்ணுறது, யார் யாருக்கு பிக்ஷை போடுறது, அதனால கிரகஸ்தாசிரமத்தை ஆசிரியச்சு எல்லாம் இருக்கான். அப்போ இவர் வந்திருக்கவர் பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் இருக்கார் இல்லையா, அதனாலே உமக்கு தானம் பண்ணுறது எனக்கு பரம பாக்யம், அதனாலே நீர் கேட்கணும், நீர் எதை கேட்டாலும் நான் கொடுக்குறேன், உமக்கு என்ன எத்தனை பசுமாடுகள் வேணுமா, இல்லை ரத்தனங்கள் வேணுமா, இல்லை வஸ்திரங்கள் வேணுமா, இல்லை பூமியெல்லாம் நிறையா வேணுமா, இல்லை ஹிரண்யங்கள்லாம் வேணுமா, இல்லை உமக்கு கன்னி வேணுமா, கன்னிகாதானம் பண்ணுறேன் கன்னியை வேணுமா, எது வேணும்னாலும் நீர் கேட்கணும், இதை கேட்கலாமோ வேண்டாமோ அப்படின்னு விமர்சனங்கள்லாம் பண்ணக்கூடாது, நான் சப்தத்வீபத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாபலி சக்கரவர்த்தி இல்லையோ, அதனால் எதை கேட்டாலும் நான் கொடுக்கக்கூடியவன், அதனால் விமர்சம் பண்ணாமல் எதுவானாலும் உம திருவாக்காலே நீ கேட்கணும், அதை கொடுக்கறதுக்கு அடியன் பாக்கியம் பண்ணியிருக்கேன், அதை அவசியம் கேட்கணும் அப்படின்னு. உடனே வாமன பெருமாள் வாய் திறந்து பேசுகிறார், ஆஹா இந்த மாதிரி வார்த்தை யார் சொல்லுவான், ஏன்னா கொடுக்குறவன் இருந்தாலும் கொடுக்குறவனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்தோம், அப்போ என்ன என்ன வேணும் என்ன வேணும் எதுக்காக இங்கே வந்து அப்படின்னா, ஒரு கொஞ்சம் கல்யாணம் பண்ண போகிறேன்,
ஒரு 10,000 ரூபாய் வேணும், நாளைக்கு வரும், அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு. ஏன்னா அவன் தன்னுடைய காமிச்சுப்பான், நான் கொடுக்குறேங்கிறத அந்த பெருமையை காமிச்சுப்பான். இல்லையோ ஸ்ரத்தையாதேயம் அஸ்ரத்தையாதேயம் ஸ்ரீயாதேயம் ஹிரியாதேயம் பியாதேயம் சம்விதாதேயம் அப்படின்னு தானம் பண்ணுறதுல இத்தனை சொல்லிருக்கு. வேறு ஒரு பயத்தோடு கொடுக்கணும், ஒரு வெட்கத்தோடு கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்கு. ஆனால் லோகத்தில் அப்படியே சட்டுன்னு எல்லாருக்கும் வந்துடுறதில்லை, இவருக்கு வந்திருக்கு. இப்போ மகாபலி சக்கரவர்த்திக்கு வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், நீர் விரோச்சனனுடைய பிள்ளையானபடினாலையும் பிரஹ்லாதனுடைய பேரனானபடினாலையும் இந்த மாதிரி வார்த்தை சொல்கிற பாம்பட பெருமான் கொண்டாடுற அவரை, வேற யாருக்கும் இந்த மாதிரி ஒரு வார்த்தைங்கிறது சொல்ல தெரியாது. அதுவும் நீர் சொல்கிறீங்க எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா, அது கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய உங்களுடைய பிரபாவம் அப்படிங்கிறது எனக்கு நன்னா தெரிகிறது அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணார் மகாபலி சக்கரவர்த்தி. அப்படி நிமிர்ந்து நின்றார். ஆஹா, நம்ம தான் அழகாக தானம் பண்ண போகிறோம் அப்படின்னு அவருக்கு தோணி போச்சு. அதனால் கேளுங்க எதை கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னார். தஸ்மாத்வத்தோ மஹீமீஷத்து விருணேகம் வரதர்ஷபாத்து பதானி த்ரீணி தைத்யேந்திர சம்மிதானி பதாமம. நீர் இப்படி கேட்கிறபடியினால, இத்தனை ஔதாரியத்தோடு கொடுக்குறேன்னு சொல்கிறபடினாலே நான் கேட்கிறேன், இல்லாட்டா கேட்க மாட்டேன். எனக்கு பூமி வேணும், என்னுடைய அடியினாலே என் அடியால் யான் நடப்ப மூவடிமன் அப்படிங்கிற நான் அது கேட்கச்ச ரொம்ப கேர்ஃபுல்லாக கேட்கணும் இல்லையா. மூணடிமன் வேணும் அப்படின்னு கேட்டு விடலை, மூணடிமன் வேணும்னா நான் அளந்து கொடுக்குறேன் அப்படின்னு அவன் அளக்க ஆரம்பிச்சிடுவான். இல்லை எனக்கு அளக்கிறதுக்கு ஆள் இருக்கா அப்படின்வான். அதனால் யான் அளப்பேன், நானே அளக்கணும், எனக்கு மூணடிமன் வேணும் அப்படின்னு. உடனே என்ன பண்ணா, ஒரு இன்ச்சு டேப் தூக்கி போட்டான், இந்த அவர் அளந்துக்கும் மூணடிமன் வாங்கிக்கும். என் அடியால் யான் அளப்பேன், உன் இன்ச்சு டேப்லாம் எனக்கு வேண்டாம், நான் என் அடியினாலே நான் அளக்கணும், அதுக்க எனக்கு ஒரு மூணு அடி மண் வேணும். மகிம் ஈஷத்து, நான் ஒன்றும் அதிகமாக கேட்கல உங்ககிட்ட, கொஞ்சமாக கேட்குறேன், ஒரு மூணு அடி மண் இருந்தால் போதும் என் அடியினால் அளக்கும்படி அப்படின்னா, மகாபலி சக்கரவர்த்தி உமக்கு பேச தெரிஞ்ச அளவு பிழைக்க தெரியலை. சித்தராமனிடம் என்னவெல்லாம் பேசினீர், அழகாக என்னை பற்றி எத்தனை எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண, நீ பிரஹ்லாதனுடைய பேரன், திரோசனுடைய பிள்ளை, இதனால தான் இப்படி எல்லாம் பேசுகிறே, இப்படி யாருக்கும் தானம் பண்ண தெரியாது, நீர் தான வீரர் அப்படிலாம் சொன்னீரே, அதுக்கேற்ற மாதிரி கேட்க வேணாமோ, கேட்க தெரியாமல் இருக்கிற ஒரு மூன்றடி மண்ணாக போயா ஒருத்தர் கேட்பா. நீர் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கும், உமக்கு மூன்றடி மண் கொடுத்தா எனக்கு அவமானம். நாளைக்கு வெளியில் போய் யாராவது ஒருத்தன் மகாபலி சக்கரவர்த்தியோட அஸ்வமேத யாகத்துக்கு போனையா, ஆமாம் போனேன், என்ன என்ன தானம் கொடுத்து வாங்கிட்டு வந்தானே, மூன்றடி மண் கேட்டு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் என்ன என்ன நினைப்பான் எல்லாரும், என்ன நான் சப்த தீபத்துக்கு அதிபதி, ஏழு தீபத்தில் ஒரு தீபம் கேடும் நான் கொடுக்குறேன், ஜம்பூர் தீபம் மாதிரி ஏழு தீபம் வச்சுட்டு இருக்கேன், உமக்காக எதை கொடுக்கவும் தயாராக இருக்கேன்னும் போது ஒரு தீபத்தை கேட்டேன்னா அந்த தீபத்தையே நான் அப்படியே உமக்கு கொடுக்குறேன், அப்படி கேட்டால் உமக்கும் ஒரு புகழ் எனக்கும் ஒரு புகழ், நாளைக்கு நீ நிறையா வாங்கிட்டு போய் நீ இன்னும் 10 பேருக்கு தியானம் பண்ணணும், தானம் பண்ணும்போது உமக்கு எங்கேருந்து வந்தது அப்படின்னா மகாபலி சக்கரவர்த்தி எனக்கு கொடுத்தார், அதனால் நீங்களாமல் எடுத்துக்கோங்கோ அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் தானம் பண்ணால் எனக்கு பெருமை. என்கிட்டேருந்து ஒரு தானத்தை வாங்கிட்டு போய் அவன் இன்னொருத்த நாளைக்கு வேற ஒருத்தன்ட்டு போய் நிற்காது, நிற்கக்கூடாது. என்கிட்ட ஒரு தரம் வாங்கினான்னா அவன் அதிலேயே ஆயுஷ் வரைக்கும் திருப்தியாக சந்தோஷமாக இருக்கணும், அப்படியெல்லாம் நான் தானம் பண்ணணும்னு சங்கல்பிச்சுட்டு இருக்கேன். நீர் என்னுடைய பெருமையை குறைக்கிற மாதிரி இப்படி ஒரு தானம் கேட்கிறீரே, அதனால ஒரு தீபத்தை கேட்டு வாங்கிக்கும் அப்படின்னார். இதுதான் இந்த மகாபலி சக்கரவர்த்தியினுடைய அந்த அகம்பாவம் இருக்கு இல்லையா, ஒன்றும் இல்லை பரமதார்மிகன்தான், அது பெருமாளே தூக்கி 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 விடுற, அந்த மகாபலி சக்கரவர்த்தியுடைய அகம்பாவத்தை தூக்கி விடுறதுக்காக இவர் வாமனனா வந்திருக்கிறதே, அந்த மகாபலி சக்கரவர்த்தி கீழே பார்க்குறான், இவர் அப்படி மேலே பார்க்குறான். அவனை இந்த சின்ன பையன் என்னடியால் யார் நடப்பேன்னு கேட்குறேன், உம்மடியாலன்னு சொல்லியிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்திருக்கும் அப்படி கேட்குறா இல்லையா, அதனால இவனுக்கு இன்னும் மேலே 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 அகம்பாவம் அதிகமாக இருக்கு, அதிகமாக்கி அவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டு அவன் அகம்பாவத்தை ஒன்றும் இல்லாத பண்ணிவிடும், அதுக்காக அதான் பெருமாளுடைய சங்கல்பம் இந்த இடத்துல, அதுக்காக தான் மாமன்னாக குள்ளமாக வந்திருக்க இங்கே, அவன் அகம்பாவத்தை வளர்த்தணும் அப்படிங்கிறதுக்காகவே. அப்போது அவன் சொல்கிறான் ஒரு தீபத்தை கேட்டு வாங்கிக்கோன்னு சொல்லும்போது பெருமாள் அழகாக பேசுகிறார். த்ரிபிஹி க்ரமைஹி அசந்துஷ்டா தீபே நாபி ந பூரியதே. மகாபலி சக்கரவர்த்தி மூணடி மண்ணில் ஒருத்தனுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா அவனுக்கு தீபத்தை கொடுத்தாலும் திருப்தி இருக்கார். மனுஷனுக்கு படுத்துக்கிறதுக்கு அது பொறுமையோ, நிற்கிறதுக்கு இருக்கிறதுக்கு படுத்துக்கிறதுக்கு ஒரு இடம்,
அதுல திருப்தி இல்லை அப்படின்னா அப்புறம் ஒரு ஆம் வாங்கினா திருப்தியா, இல்ல ரெண்டாம் வாங்கினா திருப்தியா, மூணாம் வாங்கினா திருப்தியா, மாடி கட்டினா திருப்தியா? ஒரு திமே கொடுத்தாதான் திருப்தி வருமா? அது வராது. எதிர்ச்சாந்தாபதுஷ்டஸ்ய தேஜோ விப்ரஸ்ய வர்தே. பிராமணனுடைய தேஜஸ்ங்கிறது எதுல இருக்கு தெரியுமா? துஷ்டியில இருக்கு. கிடைக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டானா அவன் பிராமணன். அவனுடைய தேஜஸ் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கும். இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் ஆசைப்பட்டுன்னு இருந்தான்னா அவனுடைய தேஜஸ் நாளுக்கு நாள் குறைச்சுட்டே இருக்கும். அதனால எனக்கு இதை தவிர வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு தர்மத்தை எடுத்து பேசுறான். அவருக்கு பரம திருப்தியாச்சு. உடனே அப்படியானால் நான் தந்தேன், நான் தரேன், தந்தேன் அப்படின்னா உடனே நில் அப்படிங்கிறார். ஸ்டாப் பண்ணிட்டார் சுக்கராச்சாரியர். அவருடைய ஆச்சாரியர் குரு அசுர குருவாக இருக்கக்கூடியவர் அந்த மகாராஜாவை தனியாக கூட்ட, விஷயம் தெரிஞ்சுதான் சொல்கிறியா, நான் பார்த்துட்டு இருக்கேன் என்னையும் எங்கிட்ட கேட்க வேண்டாமா, யாரோ ஒருத்தர் வந்தால் உடனே சம்பாவனை பண்ணிடுறா, வாத்தியார்கிட்ட கேட்கணும், அவர் வந்திருக்காரு, இவருக்கு என்ன சம்பாவனை பண்ணலாம், என்ன பாதி பண்ணலாமா, கால் பண்ணலாமா, அப்படி கேட்டு தானே பண்ணலாம். இல்லை வாத்தியாருக்கு என்ன மதிப்பு? அதனால எங்கிட்ட கேட்காமல் நீ பாட்டுக்கு தானம் பண்ணால் அது உச்சிதம் கிடையாது. நான் சொல்கிறேங்களே வந்திருக்கோம் யாருன்னே உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். மாயா மாணவக்கம் ஹரி, ஹரி வந்திருக்க இந்த இடத்துல. நீ வந்து என்ன பண்ணணும் கேட்டால், அவர் கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடாது, நீயே ஏதாவது தானத்தை பண்ணும் பண்ணி அனுப்பிச்சி விட்டுரும், இந்தாரு வாங்கிடும் அப்படின்னு சொல்லி போயிட்டு வரோம் திருப்தியா அப்படின்னு கேட்டு அவர் அனுப்பிச்சி விட்டுறணும். இப்படிலாம் இதுக்கு வார்த்தையெல்லாம் பேசின்னு இருக்க அப்படின்னா மகாவலி சக்கரவர்த்தி சொன்னார், ஹரி வந்திருக்காரா, அப்போ அதை காட்டு எனக்கு பாக்கியம் இல்லை. பெருமானே வந்து என்கிட்ட வந்து கை நீட்டி பௌத்த பிக்ஷாத்திங்கிற மாதிரி கை நீட்டி கேட்டான்னா யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்? வரதர்ஷ பார்த்து என்ன பார்த்து சொல்லிருக்க பெருமாள், தத்மாத்வத்தோ மகிமீஷத்து விரணேகம் வரதர்ஷ பார்த்து. பெருமாள் வரதன் இல்லாமல் இவனை வரதன் ஆக்கிறான். இப்போ வரத்தை கொடுக்குறோனா இதை காட்டில் எனக்கு பாக்கியம் கிடையாது, நான் கட்டாயம் கொடுக்குறேன், நீங்கள் அனுமதி பண்ணுங்கோ அப்படின்னா சுக்கர சொன்ன நாசமாயிடுவோப்பா, உடனே ஏமாத்தணும் வந்திருக்கார் மாயா மாணவக்கள், அளக்கணும்னு ஆரம்பித்து மொத்தத்தையும் அணுந்துட்டு போயிடுவார். அவரால் அளக்க முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. மொத்தத்தையும் இழந்துட்டு போய் ஓட்டாண்டி அழுந்து உனக்கு இருக்கிறதுக்கு கூட இடம் கிடையாது, நீ அவர்கிட்ட போய் பிச்சை கேட்கணும். அந்த மாதிரி பண்ணி விட்டுடுவோம். மூணடி எனக்கு கொடுக்கலையே ஏமாத்தலையே அப்படின்னு சொல்லி உன்னை பாப்பம் பண்ண, நீ தப்பு சொல்லிட்டு அசத்தியம் சொல்லிட்டேன்னு சொல்லி உன்னை கொண்டு போய் நரகத்தில் தள்ளிடுவார். அதுக்காக தான் வந்திருக்கார். அதெல்லாம் புரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறது நான் சூச்சகமாக தான் சொல்ல முடியும், இதெல்லாம் பப்ளிக்காக சொல்ல முடியாது. அதனால் வந்திருக்கவர் யாருங்கிறத புரிஞ்சுக்கோ, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோ அப்படின்னா மகாராஜா சொல்கிறான், அப்படியே தான் இருக்கட்டும், அவர் வந்து மொத்தத்தையும் என்னுடைய சர்வ சொத்தையும் அபகரிக்கிற அப்படின்னு இருக்கட்டும், போயிட்டு வரும். அதுக்காக நான் கொடுக்குறேன்னு சொன்னதை மீற முடியுமா? நான் பிரகலாதி இல்லையா, பிரகலாதனுடைய பேரன் இல்லையா, விரோசனுடைய புத்திரன் இல்லையா, அப்படி இருக்கச்ச ஒரு விஷயத்தை தானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு சரியாக இருக்குமா? அவா பேர் கெட்டு போகும்படி ஆக்கக்கூடாது. அதனால் கொடுத்தது கொடுத்தது தான். நான் எப்படி அவருக்கு போய் நான் இல்லைன்னு முதல்ல ஆமாம் கொடுக்குறேன்னு சொன்னேன், ஆனால் வந்து இப்போ பார்க்கலாம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் நான் கொடுத்தது கொடுத்தது தாங்க. உடனே இவர் சொன்னார், நீ எந்த சாஸ்திரத்துக்காக தானே பயப்படுற, சாஸ்திரத்தில் எல்லாத்துக்குமே வழி இருக்குது. நம்ம சாஸ்திரங்கிறது ரொம்ப ஆச்சரியமான சாஸ்திரம், அதில் எதுலேருந்து எப்படி வேணாலும் தப்பிக்கலாம் இந்த சாஸ்திரத்தில். சாஸ்திரத்துக்கு படி என்ன சொல்லியிருக்கு தெரியுமோ, தானங்கிறது கேட்ட உடனே எல்லாருக்கும் பண்ணக்கூடாது, அந்த சொத்தை அஞ்சாக பிரிச்சுக்கணும், தனக்குன்னு ஒரு பங்கு வச்சுக்கணும், தன்னுடைய குடும்பத்தில் பாரியர்களுக்கு அப்படின்னு ஒரு பங்கு வச்சுக்கணும், தர்மத்துக்கு அப்படின்னு ஒரு பங்கு வச்சுக்கணும், ஆபதத்தை தனம் ரட்சியத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆபத்து காலத்தில் நன்னா உதவணும் அப்படிங்கிறது, போகத்துக்குன்னு ஒரு பங்கு வச்சுக்கணும், ஃப்ரீயாக ஆனந்தமாக இருக்கணும் இல்லை அதுக்குன்னு பங்கு வச்சுக்கணும், ஆபத்துக்காக அப்படின்னு பங்கு வச்சுக்கணும். இந்த நாலு போக அஞ்சாவது தான் தர்மத்துக்காக, தர்மத்துக்காக கொடுக்கணும். அதனால் மொத்தத்தையும் கேட்டால் கொடுத்துடக்கூடாது. அதனால் அஞ்சா பிரிக்கிறபடினால நீ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டான்னா அவர்கிட்ட சொல்லி இந்த மாதிரி சாஸ்திரம் இருக்கிறபடினால நான் மொத்தத்தையும் கொடுக்க முடியாது, ஏதோ அஞ்சில் ஒன்றாவது நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம் நீர். அது மாத்திரம் இல்லை, அப்படி சொன்னால் கூட அது பொய் தானே, முதல்ல கொடுக்குறேன் எதை கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டோம், அப்புறம் இது மாத்திரம் கொடுக்குறேன்னு சொன்னால் பொய் இல்லையா அப்படின்னா ஆபத்காலத்தில் பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. விவாக காலே ரத்திரியம் ரத்திசேம் பிரயோகே பிராணாத்தேயே சர்வதனாபகாரே விப்ரசிதார்த்தேகி அன்றுதம் வதந்தி பஞ்சான்றுதான்யாஹு அபாதகாரி. ஒன்னொன்றுத்துக்கும் எடுத்து சொல்கிறார், அஞ்சு இருக்கு அஞ்சு இருக்குங்கிறார் இவர், எல்லாத்துக்கும் எடுத்து சொல்கிறார். ஆச்சரியமான வாத்தியா பக்கத்திற்கு எல்லாம் கொண்டாடுறார்.
என்ன அழகான வாத்தியார், இந்த மாதிரி வாத்தியார் கிடைச்சா நமக்கும் நல்லா இருக்கும், ஆனால் இப்படி கிடைக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறா. அவர் அழகா என்ன ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒன்று எடுத்து சொல்கிறேன். அப்போ ஆபத்காலத்தில் போய் சொல்லலாம், தப்பு கிடையாது. விவாக காலத்தில் போய் சொல்லலாம் அப்படின்னு, போய் சொல்லியாவது ஒரு விவாகம் நடக்கணும்னா, விவாகங்கிறது உத்தமமான ஒரு தர்மம் இல்லையா, கிரகஸ்தாசிரமங்கிறது வசதி இல்லையா, அதனால் போய் சொல்லி விவாகம் பண்ணால் பண்ணலாம், தப்பு கிடையாது அப்படின்னு. அந்த மாதிரி சர்வதனாபகாரி மொத்த சொத்தும் போயிடும் போல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அப்போ போய் சொல்லி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கவா, இது சாஸ்திரமே இடம் கொடுத்துருக்கு. அதனால் நீ அவர்கிட்ட போய் மெதுவாக ஏதாவது சாதிச்சா சொல்லி போய் சொல்லி மாற்றி நீ தப்பிச்சுக்கோ, உயிரை பொழைச்சிக்க பார்த்துக்கோ, இல்லாட்டா ரொம்ப கஷ்டமாயிடும், உனக்கு ஆபத்தாயிடும் அப்படின்னு சொன்னார். மகாபலி சக்கரவர்த்தி ஒத்துக்க மாட்டேன்ட்ட, நீர் குருவே ஆனாலும் இந்த விஷயத்தை என்னால் ஒத்துக்க முடியாது, ஏன்னா சாட்சாத் சர்வேஸ்வரனான விஷ்ணு வந்து என்கிட்ட கேட்கிறார் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன், அவர் எதை கேட்டாலும் நான் கொடுக்க போகிறேன், மொத்த நாசமும் வந்தாலும் பரவாயில்லை, எனக்கு அதை காட்டிலும் பரம பாக்கியங்கிறது எதுவுமே கிடையாது லோகத்தில். பிரகலாதனுடைய பேரன் விரோச்சனுடைய புத்தங்கிறது இப்போ லோகத்தில் நிலை நிற்கிறோம்னா இதான் வழி, எல்லாத்தையும் கொடுக்க, விரோச்சன் எதை கேட்டாலும் கொடுத்தாரோ, அந்த மாதிரி நான் கொடுக்குறேன், எனக்கு இதனால் பெருமை அதிகமாகும், அது தவிர எனக்கு வேறு எதுவும் வேண்டாம், அதனால் நான் நீர் சொல்கிறத கேட்க போகிறது இல்லை அப்படின்னு நான் சாபம் கொடுத்துட்டேன். அவர் நீ மொத்தமும் உனக்கு சர்வநாசம் வந்துடும் போ அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்துட்டு அவர் அப்படியே விலகி நின்றுட்டார். இந்த மகாபலி சக்கரவர்த்தியோட தர்மபத்னி ஒருத்தி இருக்காள், விந்தியாவளி அப்படின்னு பெயர். அவோ அந்த தீர்த்தம் தானம் தீர்த்தம் கையில் எடுத்து வச்சுருக்கா, தானம் பண்ணணும்னா தீர்த்தம் சேர்க்கணும் இல்லையா, அதை கையில் எடுத்து வச்சுருக்கா. இவர் வாத்தியாரும் இவரும் ஏதோ ரகசியமாக பேசும்போது அவ மனசுக்குள்ளே பயம் வந்துருக்கான், ஏதாவது பண்ணி இவர் தடுத்துட போகிறார், தானம் பண்ணுறது தடுத்து தானம் பண்ண முடியாத போயிட போகிறது, இந்த பிள்ளைக்கு தானம் பண்ணணுமே நம்ப, எத்தனை அழகாக இருக்குது, எத்தனை வர்ச்சஸ்வியாக இருக்குது, இதுக்கு தானம் பண்ணுறதுக்கு கொடுத்து வைக்கணும் அப்படின்னு ஒரு மாதா அப்படிங்கிற ஸ்தானத்தில் நிற்கிறார். அவள் இதுக்கு தானம் பண்ண முடியாமல் போயிட போகிறதோ அப்படிங்கிறதுக்காக அந்த தீர்த்த பாத்திரத்தை கீழே கூட வைக்கலையாம், அதோ கீழே வச்சுட்டு என்ன எடுத்துக்கலாமா வேணாமா சொல்லுங்க அப்படின்னு மிரட்டுற மூலியம். அதெல்லாம் இல்லாமல் அவர் அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் வேறு ஏதாவது வந்து அம்மா நான் ஏதாவது சொல்கிறேங்கிறதுக்கு முன்னாடி அவர் கையை பிடிச்சி இந்த தீர்த்தத்தை சேர்த்துடணும், சேர்த்தா ஒரு தானம் பண்ணது ஆகிடும் மூலியம் அப்படிங்கிறதுக்காக துடிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் இவர் வந்து அவரை சமாதானப்படுத்திட்டு நேரம் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு கூட நான் கொடுக்குறேன் அப்படின்னு தானம் பண்ணி ஜலம் சேர்க்கிறார். இந்த அம்மா இவர் தானம் பண்ணுறார், அந்த தீர்த்தம் கையில் வாங்கிக்கிறார் பெருமாள். அது பூமியில் சேர்றது இல்லையா, அது சேர்றதுக்கு முன்னாடி தத்வாமனம் ரூபம் அவர்தாபுதம் ஹரேர் அனந்தம் குண த்ரயாத்மகம், அற்புதமாக வளர்ந்துதான். அடுத்த க்ஷணகாலம் வாங்கிட்ட மாத்திரத்தினாலேயே அந்த க்ஷணத்தினாலேயே யோசிக்கவே பெருமாள் ஏன் அப்படி வேகமாக வளர்ந்தார் அப்படின்னா, அதான் ஆழ்வார் சொல்கிறார், உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அண்ட முறை. அதாவது என்ன கேட்டால், முன்னாடி காட்டில் இப்போ கொஞ்சம் பெருமனாக இருக்கார், ஏன் பெருமனாக இருக்கார் அப்படின்னு ஒருத்தர் பார்த்து கேட்டால் ஒன்றும் இல்லை சந்தோஷம், கவலை வந்தால் இழைச்சி போயிடுவார், சந்தோஷத்தில் ஒரு சுத்து பெருத்துருவார், இந்த மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட தானம் வாங்கினார் அப்படிங்கிற சந்தோஷத்தில் ஒரு சுத்து பெருத்தாராம், அதை அப்படி ஆகிட்டார் திருவிக்கிரமனாக ஆகிட்டார் அப்படின்னா இவ்வளோ சந்தோஷம் இவருக்கு இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். அப்படி பகவான் அனந்தன் அப்படிங்கிறது லோகத்தில் எல்லாருக்கும் தெரியும்படியாக பெருமாள் ஆச்சரியமாக வேகமாக ஆழியிட சங்கும் வில்லும் இழ திசை வாழ்விட அண்டம் மோழையிட முடி பாதம் இழ அப்பன் மொழியிட உலகம் கொண்டவாரே அப்படின்னு ஆழ்வார் கொண்டாடுறார். ஆழியிழ சக்கரம் வளரும், பெருமாள் திருமேனி மாத்திரம் வளரல, அவர் திருவடி மாத்திரம் வளரல, ஆழியழ சங்கும் வில்லுமெழ திசை வாழி எட பக்கத்தில் இருக்காலும் வாழி வாழின்னு பல்லாண்டு பாடுறாளாம் எல்லாரும் ரிஷிகள் எல்லாம், என்ன சர்வாத்மா நாராயணன் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. தண்டும் வாழுமழ அண்டம் மோழ எழ முடிப்பாத மழ, நிறைய ஆழ்வார் நிறையா சொல்லிருக்கார் இங்கே, உடனே ஒன்று விட்டுட்டேன் ஆழ்வார் இந்த பாசுரத்தில். சக்கரம் வளர்றது, சங்கம் வளர்றது, ஆயுதங்கள்லாம் வளர்றது, முடி வளர்றது, பாதம் வளர்றது, எல்லாம் வளர்ந்துருக்கு. சுவாமி தேசிகள் ஒன்று அப்படி சேர்க்குற பாதுகா சாஸ்திரத்தில் பாதுகை வளர்றது சேர்த்து கொடுக்குறது, திருவடி வளர்ந்தால் பாதுகையும் வளர்ந்த மொழியும் மேலே. அதனால் வாமனாவதார் திரிக்குற அவதாரத்தை சொல்லச்சு ஆச்சரியமாக சொல்கிறேன், பாதுகையும் வளர்ந்து ரொம்ப வேடிக்கையாக சொல்கிற பெருமாளுடைய திருவடி மேலே மேலே வளர்ந்து தான். அப்போ அந்த திருவடி கீழே எல்லாரையும் அடைக்கிறார் பெருமாள், ஜெகத்து மொத்தத்தையும் சராச்சரம் அசீகரத்து சரண பங்கஜேன அங்கிதம் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா, சராச்சரம் மொத்தத்தையும் தன் திருவடியினாலே சீல் வைக்கிறார், இது என்னுடையது, பேக்கில் ஒரு சீல் போட்டு வைக்கிறான் இல்லையா, அந்த மாதிரி இது என்னுடையது, இது என்னுடையது அப்படின்னு சீல் போட்டு வைக்கிறேன்,
இப்படி எல்லாத்தையும் கீழே வைக்கும்போது தேசிகன் தன்னை சொல்லிக்கிற அந்த பெருமாள் மேலே மேலே வளர்ற அதுக்கும் மேலே வளர்ந்துருக்கு என்னுடைய பாபம் மேலே. அவர் திருவடி வளருது, அந்த திருவடிக்கு மேலே வளர்ந்துருக்கான் இவருடைய பாபம். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தா, அந்த திருவடிக்கும் மேலே நீட்டிட்டு பாதுகை கொஞ்சம் அந்த பாதுகை அப்படி போய் அந்த வளைஞ்சு அந்த பாபத்தை அடக்கித்தான். அது பெருமாள் திருவடிக்கும் அடங்காத பாபம் பாதுகைக்கு அடங்கிட்டு அப்படிங்கிற வாஸ்தவம் தான். நமக்கு பாதுகை தானே நம்மளை அடக்கிறது, அப்படி கம்பீரமாக போச்ச உள்ளே அடக்கிறது என்னவோ பாதுகை தான் நம்மளை. அதனால நமக்காக தான் அப்படி சுவாமி தேசிகன் அருளி செய்கிறார். உன்மிதியில் புனலுருவி ஒரு கால் நிற்ப, ஒரு காலும் காமறு சீர் அவனுள்ளத்து என்மதியும் ஆசிரித்து மண் முழுதும் அகப்படுத்து நின்ற எந்தை மலர்புறையின் திருவடியே வணங்கினேனே. திருவிக்ரமனுடைய சரணாம்புஜ துவயமானது எல்லாருடைய சிரஸ்லையும் அன்னைக்கு வளர்ந்திருக்கு. எல்லாருடைய சிரஸ்லையும் அவர் அங்கணம் வந்திருக்கார். நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு தாசர்கள் அப்படின்னு காண்பிச்சிருக்கார். மண்ணை இருந்து துழாவி வாமணன் மண் இதுவென்னும் அப்படிங்கிறார். மண்ணை இருந்து துழாவறாளாம் அந்த நாயகி. என்ன அப்படின்னா, இது வாமனனுடைய மண் தானே, அவன் அளந்தது தானே, இதை விட்டுட்டு மற்றதா அளக்கலையே, இதையும் சேர்த்துட்டு தானே அளந்த அப்படிங்கிறாளாம். அப்படி ஒரு திருவடியினாலே இந்த குறுக்கு வாட்டலை போட்டு பூமி மொத்தத்தையும் அளந்த. ரெண்டாவது திருவடி ஆகாசத்தில் வளருது, ஹைட்டில் போடுது. அது இப்படி சாச்சண்ட திருவேணியை உலகந்த பெருமாள் சேவிச்சா நம்ம அப்படி சேவிக்கிறோம். ஒரு கையை வச்சுட்டு இந்த பக்கமாக சாச்சிட்டு ரெண்டாவது திருவடினாலே ஆகாசத்தை நேராக அளக்கிற. அது மேலே ஒவ்வொரு லோகமாக தாண்டி தாண்டி போகிறது. ஆகாசத்தில் சத்தியலோகம் தாண்டி இன்னும் மேலே போயிடும். மேலை தன்மதியும் கதிரவனும் தவிர ஓடி தாரகையின் புறன் தடவி அப்பாலுக்கு அப்பாலுக்கு மண் முழுதும் அகப்படுத்து நின்ற எந்தை மலர் புறையும் திருவடியே வணங்கினேனே. இந்த திருவடி தானே சேவிக்கணும். இப்படி ஆச்சரியமான ஒரு திருவடி தாமரைப்பூ திருவடி. சத்தியலோகத்தில் பிரம்மா பார்த்தார், பெருமானே அவருடைய திருவடியே நேரம் இங்கே வந்திருக்கு அப்படின்னும் போது ரொம்ப ஆனந்தத்தினாலே தன்னுடைய கமண்டல் ஜலத்தினாலே அதுக்கு திருமஞ்சனம் பண்ணி சஹசிர சீருஷா புருஷா சஹசிராட்ச சஹசிரபாத் அப்படின்னு சேர்க்க அந்த ஜலம் கீழே வரது. அதுதான் கங்கா ஜலமா, பிரம்மாவுடைய கமண்டல ஜலம். ஆகாசத்தை வந்து ஆகாசத்தை கிழிச்சுண்டு நேரம் அண்டகட்டாகம் அப்படின்னு பெயர். அது கிழிச்சுண்டு நேரம் வந்து பூமியில் வருது. பகீரதனுடைய பிரயத்தனத்தினாலே நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ஆசீர்வாத. பெருமாளுடைய ஸ்ரீபாத தீர்த்தம் தான் இந்த கங்கா நதி. என்ன கேட்டால், கங்கையில் திருமால் கருணை கீழ் குளித்திருந்த கணக்காமே அப்படின்னார். கங்கையில் போய் பெருமாளுடைய திருவிடிகள் என்னன்னா, கங்கையை பற்றி பட்டு பாட்டு பாடினார் பெரியாழ்வார். கண்டவண்ணம் கடினார் சொல்லச்சேன், கங்கை 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 என்ற வாசகத்தார் அப்படின்னா சொல்லி கங்கையை பற்றியே பாடினார். இந்த பத்து வாசரம் பாடினா என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டால், கங்கையில் ஸ்நானம் பண்ண போகலச்சு. இது கங்கையின் திருமால் கழலை கீழ் குடித்திருந்த கணக்கு அப்படின்னு உத்தமமான பலனை சொல்கிறார் அந்த இடத்துல. அதனால் பெருமாள் திருவடி தீர்த்தம் தான் நம்ம மேலே விழுந்துட்டு கங்கையில் தீர்த்தம் தீர்த்தமாடுறோம் அப்படின்னா, அப்படி தீர்த்தமாடுறோன்னா பெருமாள் திருவடி சம்பந்தம். பாதுகை வழியாக வரா மாதிரி கங்கை வழியாக வந்துட்டு அதையும் பாதுகா சாஸ்திரத்தில் சொல்கிறேன். பாதுகை வழியாகவும் திருவடி சம்பந்தம் வருது, கங்கை வழியாகவும் திருவடி சம்பந்தம் நமக்கு கிடைக்கிறது. இப்போ அதில் தீர்த்தமாடாமல் இருப்பாடும். அப்போ கங்கையில் கங்கையில் திருமால் கழலை கீழ் குளித்திருந்த கணக்காமே அப்படின்னா, அப்போ கங்கையில் குளிக்க மாட்டேன் அப்படின்னா இந்த பத்து பாட்டு சொல்லாது மாட்டார். ஏன்னா குளித்தா கங்கையில் குளித்த கணக்காகிடும். கங்கையில் குளித்தா கங்கையில் குளிக்க மாட்டேன் அப்படின்னா இப்போ இந்த பத்து பாட்டு சொல்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னா. அப்படியாக ஆச்சரியமாக கங்காஜல பிரவாகம் அப்படிங்கிறது வந்தது. மேலையும் அளந்தார், ரொம்ப வேகமாக வளர்றதாம். பக்த பிரிய துயி ததா பரிவர்த்தமானே முக்தாவிதான விததி தவ பூர்வமாசீத் ஹாராவளி பரமதோ ரசனா கலாபா தாராகணா ததனு மௌக்திக நூபுரஸ்ரீஹி. திருக்கோவிலூர் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறார் சுவாமி. மேலே அப்படியே வளர்ந்த போது மேலே நட்சத்திர மண்டலங்கள்லாம் அப்படியே மேலே முத்து வித்தானம் கட்டின மாதிரி இருந்துதான் ஒரு க்ஷணத்தில். அடுத்த க்ஷணத்தில் பார்த்தா நட்சத்திர மண்டலங்கள்லாம் கோர்த்து முத்தாக கோர்த்து ஹாரமாக கட்டின மாதிரி இருக்கான் பெருமாள். நான் வளர்ந்துட்டார் மேலே. அடுத்த க்ஷணத்தில் பார்த்தா அவருடைய திருவடியில் நூபுரமாக கட்டி வச்ச மாதிரி, சலங்கையாக கட்டி வச்ச மாதிரி இருக்கான் திருவடி. அத்தனை வேகமாக வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு ஆச்சரியமாக கொண்டாடுற அந்த பெருமாளும் உலகளந்த பெருமாளாக இருக்கார். பக்த பிரியா, பக்த பிரியராக இருக்கார்.
பக்தோபமர்தசகன் அவர் சுருக்கிற சுருக்கி மூணு பேர்ல ஒரு ரேழுக்குள்ள நிற்கிற, அதுவும் ஆச்சரியம், இதுவும் ஆச்சரியம், பல ஆச்சரியம் அதையும் பண்றார். அந்த உலகளந்த பெருமாள் தான் திருக்கோவலூர் உலகளந்த பெருமாள் இருக்காரு. அவரே ஒரு சமயம் முதலாழ்வார்களை நெருக்கிறதுக்காக தன்னை சின்ன ரூபமா எடுத்துட்டு உள்ளுக்குள்ள அவர் நெருக்கின்றிருக்கார். இத்தனை ஆச்சரியம் அதை அனுபவிக்கிறார் அந்த இடத்துல. அப்படி ரெண்டு அடியில இந்த பூமியையும் ஆகாசத்தையும் எல்லாத்தையும் அளந்து முடிச்சு மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட பெருமாள் கேட்கற மூணாவது அடிக்கு இடம் சொல்லு. அப்போ மூணு அடி தரேன்னு சொன்னியோ இல்லையோ, பிரதிஜம் பண்ணிருக்கியோ இல்லையோ, அப்போ சத்தியவாதம், நீ சொன்னது சத்தியமாகணும்னா மூணாவது அடிக்கு இடம் சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னா நீ அசத்தியவாதி அப்படின்னு சொல்லி நரகத்துலாம் போய் உனக்கு வாசம். அப்படின்னா மூணாவது அடி எதை கொடுப்போம்? அவன் மொத்தம் அளந்து முடிச்சாச்சே, சதுர்தச குணங்களும் அளந்தாச்சு, இனிமே என்ன பண்ணுவான்? மகாபலி சக்கரவர்த்தி தலைய கொஞ்சான், அழகா வார்த்தை சொல்றான். வச்சோம் எணீக்கம் சுரபர்யமன்யதே பதம் திருத்தீயம் குரு சீர்ஷ்ணிமே நிஜம். பெருமாள் கிட்ட ஆசையா பிரார்த்திக்கிறார், மூணாவது அடிய என்னுடைய சிரஸ்ல வெய்யும் அப்படின்னு சொன்னா அந்த பொதுவா எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இது ஒத்துக்க முடியாது, ஏன்னா ஏற்கனவே அளந்துட்டார். பூமி அளந்த போது இவன் சிரசும் சேர்த்து தான் அளந்துட்டார். அப்ப முதல்ல அளக்கும் போதே உங்க சிரசையும் அளந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த சிரசில் என்ன, அப்புறம் ஒத்து ஒருத்தர் தலையில ஒவ்வொரு காலம் வச்சுட்டு இருக்க முடியுமாண்ணா? அது எத்தனை அடின்னு கணக்கு கிடையாது, முடிஞ்சு போச்சு. அதுல பின்ன அழகா பேசுற, நான் வந்து மூணு அடி கொடுக்குறேன்னு நான் சொல்லிட்டேன், என் வார்த்தையை சத்தியமாக்குறது உங்ககிட்ட இருக்கு, என்னால ஒண்ணும் கிடையாது. அதனால என்னுடைய பக்தரான மகாபலி சக்கரவர்த்தி அவன் வார்த்தை சத்தியமாகணும் அப்படின்னு நீர் நினைச்சீர்னா அப்போ என்னை ஏத்துக்கணும், உம்முடைய மூணாவது அடியை என் சிரஸ்ல வைக்கணும் அப்படின்னு பேசுறேன். அவன் பெருமாளும் சரின்னு அங்கீகரிச்சு, அப்படியானால் நான் எடுத்து வைக்கிறேன்னு மகாபலியை சிரஸ்ல தன்னுடைய திருவடியை வச்சு மகாபலியை பாதாளத்துக்குள்ள வச்சு அந்த பாதாள லோகத்துல மகாபலி இருக்கிற இடத்துல தானே வந்து துவாரபாலகனாக பெருமாள் இருக்காரா? இன்னைக்கும் பிரகலாதர் கொண்டாடுற அங்க வர, இது என்னது ஆச்சரியம், இப்படி கூட ஒருத்தர் சேவை பண்ணுவார், நீ உள்ளுக்குள்ள இருந்துக்கோ நான் அங்கே கீப்பரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டு இருக்கிறே அப்படின்னு கொண்டாடு. ஆழ்வார் அழகா சொல்ற, பெருமாள் கிட்ட கேட்கிற, நீ ஒரு அடியால பூமியை அளந்து ரெண்டாவது அடினாலே ஆகாசம் மொத்தத்தையும் அளந்துட்டார் எல்லாத்தையும். அப்ப அவன் கிட்ட கேட்கும் போது ரெண்டு அடி வேணும் தானே கேட்கணும், எல்லாம் முடிஞ்சு போச்சு, எதுக்கு மூணு அடி வேணும் அப்படின்னு கேட்டேன். கேட்கும் போதே ரெண்டு அடி வேணும்னு சொல்லிட்டு காரியத்தை முடிச்சுட்டு போக வேண்டியது தானே, அதை பிடிச்சி இந்திரனுடைய ராஜ்யத்தை இந்திரனுக்கு கொடுத்துட்டு இன்னும் வேட்டுக்கு போக வேண்டியது தானே. மூணாவது அடி கேட்டு இது என்ன மாயம், இது என்ன ஆச்சரியம், அடியை மூன்றை இறந்தவாறும் அங்கே நின்னாள் கடலும் மண்ணும் இன்னும் முடிய ஈரடியால் முடித்து கொண்ட முக்கியமும் நொடியுமாறவை கேட்கும் தோறும் என் நெஞ்சம் நிந்தனக்கே கரைந்துணும் கொடியவள் வினையேன். இதை கேட்கும்போது என் மனசு கரைந்து உருகுது, என்ன கேட்டால் இறந்த மாறும், இப்போ இதுக்காக யாச்சனை பண்ணணும். கிருஷ்ணாவதாரத்தில் அங்கங்கே போய் தட்டி பறிச்சா மாதிரி போய் மகாபலியை தட்டி பறிக்க வேண்டியதுதான், இதே கொடுறா, நான் சொல்கிறேன் நீ கொடு, சொல்லலாம் இல்லையோ. யமதர்மராஜன் போய் சாசனம் பண்ணுறான், மச்சா ஆசன புரஸ்கிருதா அந்த குரு புத்திரன் இருக்கானே கொண்டு வந்து கொடு அப்படிங்கிற கிருஷ்ணாவதாரத்தில், அங்கே யாச்சனம்லாம் கிடையாது எடுத்துக்கிறது தான் அங்கே. அப்போது நான் சொல்கிறேன் நீ கொடு அப்படின்னு குரு புத்திரனை கொண்டு வந்து கொடுக்குற, எத்தனையோ 14 வருஷம் முன்னாடி போன குழந்தைய வீட்டு கொடுக்குற, நீ போய் எதுக்கு யாச்சனை பண்ணணும், சர்வேஸ்வரனா இருக்கணும் போய் யாச்சனை பண்ணணுமா? இறந்தவாறும் அதுவும் அடியை மூன்றை இறந்தவாறும் அதுவும் மூணு எதுக்கு, ரெண்டுன்னு சொன்னால் நாங்கள் புரிஞ்சுப்போம், சரி ஓஹோ இந்திரனுக்காக ஒன்று, இந்த பூமியில் இந்த பூமியில் யார் ஆளப்போறாளோ அவளுக்காக பூமி, இந்திரனுக்காக அந்த லோகம், அதுக்காக தான் பெருமாள் கணக்கு பண்ணி வந்திருக்க அப்படின்னு புரிஞ்சுப்போம். நீ மூணு அடி கேட்டுட்டு அங்கே நின்னால் கடலும் மண்ணும் விண்ணும் முடிய ஈரடியால் முடித்து கொண்டுட்டேன் மொத்தம். அதை நான் நினைச்சுட்டே இருக்கேன், நொடியுமாறவை கேட்கும் தோறும் இதுக்காக முன்னாடி கேட்டார் முன்னாடி கேட்டார் அப்படின்னு நான் நினச்சி நினச்சி பார்க்குறேன். அப்புறம் தான் ஒரு விஷயம் புரியுது, என் நெஞ்சம் நின் தனக்கே கரைந்துருவும். பெருமாளுக்கு தேவை அந்த மூணாவது அடி தான், மொத்தத்தையும் கொடுத்துட்டான் இல்லையா மகாபலி சக்கரவர்த்தி, அவனுக்குன்னு ஒன்றுமே கிடையாது, ஓட்டாண்டி ஒன்றும் கிடையாது இல்லையா, எல்லாத்தையும் வீடுவின் முற்றமும் அப்படிங்கிற மாதிரி மொத்தத்தையும் விட்டாச்சு. இனிமே என்ன இருக்கு, என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்னா பெருமாள் சொல்றார், நீ வேணும் வேணும் மொத்தம் போச்சு, உன்னுடைய சரீரம் எல்லாம் போயிடுது, இந்த ஆத்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கோம், அதை எனக்கு சமர்ப்பணம் பண்ணு, என் திருவடி கீழே இருக்க வேண்டியது இந்த ஆத்மா,
மகாபலி தான். அந்த மேல் லோகம் இருக்கிறது இந்திரனுக்கு, கீழ் லோகம் இருக்கிறது வேற ஒருத்தருக்கு. எனக்கு தேவை நீ, உன்னுடைய சிரஸ் அது எனக்கு வேணும். அந்த மூணாவது அடி தான் அவருக்கு உத்தேசியம் பெருமாள். அதுக்காக தான் மூணு அடி வேணும் அப்படின்னு கேட்டாரா. வீடுமின் முற்றவும் அப்படிங்கிறார் ஆழ்வார். வீடுமின் அப்படின்னா விட்டுடுங்கள் அப்படின்னு அர்த்தம். அதை முதல்ல சொல்கிறேன், எதை விடணும் அப்படின்னு கேட்டால் முற்றவும் அப்படின்னா. எப்பவுமே இது சொல்லச்ச ஒரு அழகு, முதலே விட்டுடுங்கோ அப்படிங்கிறார். நான் சொல்கிறேன் இதை விடுங்கோ அப்படின்னா எதை விடணும் அப்படின்னு கேள்வி கேட்டு விதுவால அப்படின்லாம் இல்லை. பாம்பு கையில் பிடிச்சிட்டு இருந்த முதல்ல விடு 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 அப்படின்னு கத்துறான் இல்லையா. அந்த மாதிரி வீடுமின் விட்டுடு விட்டுடு அப்படின்னா எதை விடணும்னு கேட்டால் முற்றவும். வீடுமின் முற்றவும், வீடு செய்து. விட்டாச்சா அப்படின்னா விட்டாச்சு. விட்டப்புறம் உம் உயிர், இந்த ஆத்மா இருக்கும், இந்த ஆத்மாவையும் விட்டுடும். எல்லாத்தையும் விட்டாச்சுன்னா எல்லாத்தையும் விட்டாச்சு. என்ன இருக்கேன்னா எங்கிட்ட ஒன்றும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கேன்னா அந்த நானையும் விட்டுடும். அதையும் பகவான் கிட்ட வீடுடைய ஆடுடை வீடு செய்யினே அப்படின்னா பலவிதமாக அர்த்தம் சொல்கிறான் இந்த பாட்டு. இது ஒரு அர்த்தம், வீடுமீன் முற்றவும் நாமத்தையும் விட்டுடுங்கன்னு சொல்லிட்டார். அப்புறம் வீடு செய்து அப்படின்னா விட்ட பிற்பாடு அப்படிங்கிறார். அதான் எல்லாத்தையும் விட்டுடுங்கன்னு சொல்லி சொல்லி அப்புறம் விட்ட பிற்பாடு அப்படின்னு ஒன்று எதுக்காக சொல்கிறார் அப்படின்னா, வீடுமீன் முற்றவும் எல்லாத்தையும் விட்டுடுங்கன்னு ஆழ்வார் சொன்னார், நாம் இன்னும் சொல்கிறோம் யார் விட்டோம். அதனால் விடுறது கஷ்டமாக இது, அதனால் யார் விடுறாலோ அவளுக்கு அடுத்தது. இது எல்லாத்தையும் விட்ட அப்புறம் உம் உயிர் அப்படின்னு இந்த ஆத்மா இருக்கு, ஆத்மாவையும் பகவான் கிட்டே அர்ப்பணம் பண்ணுவோம். ஆத்மாவை பகவான் கிட்டே அர்ப்பணம் பண்ணணும்னா அதுக்கு ஒரு யோக்கியதை வேணும். நானே பகவானை சேர்ந்தோம்னா என்ன யோகியதை வேணும், எனக்குன்னு ஒன்று நம்ம வச்சுக்கக்கூடாது. எனக்குன்னு ஒன்று இருந்ததுன்னா அது நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நமக்கு தோணும். எனக்கு என்ன குறை, எனக்கு நிறைய ஐஸ்வர்யங்கள்லாம் இருக்குது நான் பார்த்துக்கிறேன். எனக்கு என்ன குறை, நான் வித்தைகள்லாம் நிறையா சம்பாதிச்சு வச்சுருக்கேன் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு என்ன குறை, அந்த டாக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவர், என்னுடைய பந்துக்கள்லாம் நிறையா பேர் இருக்கா நான் பார்த்துக்கிறேன், பேங்கில் அக்கௌண்ட்டில் நிறையா இருக்குது நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற வரைக்கும் இந்த ஆத்மாவை பகவான் கிட்ட சமர்ப்பிக்கணும் அப்படின்னு தோணாது. ஆத்மரக்ஷணம் நம்மளே பார்த்துப்போம் எல்லாத்தையும், நமக்கு இத்தனையும் இருக்கே அப்படின்னு. எல்லாத்தையும் விட்டானா ஊரிலேன் காணியில்லை உறவு மற்றொருவனில்லை, பாரிலின் பாதமூலம் பற்றினேன் பரமமூர்த்தி, காரொளி வண்ணனே கண்ணனே கதறுகின்றேன் ஆருளர் கலைகன். எனக்குன்னு யார் இருக்கா, ஒன்றும் கிடையாது, ஒரு ஊர் கிடையாது, ஒரு காணி நிலம் கிடையாது, பைசா கிடையாது, ஒன்றும் கிடையாது. உருப்படியாக ஏதாவது காரியம் பண்ணி கர்மங்கள் பண்ணியா அப்படின்னு கேட்டானா ஒன்றும் கிடையாது. குளித்து மூன்று அணலை ஓம்பும் குறிக்கொள் அந்தனமை தன்னை ஒழித்திட்டேன், என்கண் இல்லை நின்கணும் பத்தனல்லே கழிப்பது என் கொண்டு நம்பி கடல் வண்ணா கதறுகின்றேன். நான் என்ன பண்ணுவேன், குளித்து தானே கர்மயோகம் பண்ணணும், குளித்து மூன்று அணலை ஓம்பும், முதல்ல குளிக்கணும். ஸ்தானம் மூலாகா கிரியா சர்வாகா அப்படின்னா நீ கர்மயோகம் பண்ணுறியா அப்படின்னா, கர்மயோகம் பண்ணால் என்ன பண்ணணும், மூன்று அணல் திரேதாகிரி வச்சு அக்னிஹோத்திரங்கள்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுறியா அப்படின்னா, அக்னிஹோத்திரம் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னா சந்தியாவதனங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா குளிக்கணும்னா அதிலே தகராறு. இப்போ குளிக்கிறதே காலங்காத்தில் இருந்து பிராதஸ்தானம் பண்ணணுங்கிறது கொஞ்சம் அதுக்கே தகராறு. அப்போ நான் குளிக்கிறதுலேருந்து ஆரம்பித்து நான் எப்போ சந்தியாவதம் பண்ணி எப்போ மூன்றனையும் எங்கே கர்மயோகம் பண்ணி எங்கே நடக்குது, ஒளித்திட்டேன் நான் பிராமணன் இல்லை, என்கண் அல்லே ஞானயோகம் இல்லை, நின்கணும் பத்தன் அல்லே உன்கிட்ட பக்தியோகம் எங்கே பண்ணி, இதெல்லாமே இல்லாத போலும் உன்கிட்ட பக்தியோகங்கிறது என்ன இருக்கும், இப்போ ஒன்றுமே இல்லை. கூடி இருக்கக்கூடிய சேத்தராச்சேத்தர வஸ்துக்களோ, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய புத்திர பந்துவாதிகள் யாரோ, இல்லை கூடி இருக்கக்கூடிய அர்த்தம் பைசா முதலான அச்சேதன வஸ்துக்கள் இதுவோ, இது ஒன்றுமே கடைசி காலத்தில் ஒரு நாளும் நமக்கு உபயோகப்படாது, இது ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இதை யாரும் இதை நினைக்கல, இதை நான் சொன்னேன்னு இல்லை, இதை எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறது எனக்காக தான் சொல்லிக்கிறேன். இப்படி திருப்பி திருப்பி நம்ம அதையே நினச்சிட்டு இருக்கோம், எங்கேயோ இருக்கக்கூடியவர் எப்படியோ வந்து நம்ம ரட்சிப்பார் அப்படிங்கிறது நம்ம நினைக்க முடியாது. ஆனால் அஜாமலனுக்கும் அந்திம காலத்திலே பகவான் நாமா வந்து காப்பாற்றி கொடுத்து அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஆழ்வார் சொல்கிறார். இப்போது அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு சரணாகதி சொன்னார்னு வியாக்கியானம் பண்ணுறேன் சுவாமி. இப்போ ஒரு சரணாகதி பண்ணி வச்சுருவோம், பண்ணி வச்சுட்டோன்னா கடைசியில் பகவான் வந்து நான் இருக்கேன் அப்படின்னு வந்து கூட்டுப்பான் அப்படிங்கிறது இல்லையா. அதனால் நமக்கு அப்படின்னு எது இருந்தாலும் அதை விட்டுட்டு நான் அப்படிங்கிறதையும் பகவான் கிட்ட சமர்ப்பிக்கிறது தான் சரணாகதி. மாம் மதியஞ்சலிகிலம் சேதனா சேதனாத்மகம் ஸ்வகைக்கரியோபகரணம் வரதஸ்வி குருஸ்வயம். அப்போ நீனே ஒன்று கிடையாதா, உனக்குன்னு ஒன்று கிடையாதா, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னா அப்புறம் என்னதான் பண்ணுறது, எல்லாத்தையும் கொடுத்தாச்சு பெருமாள் கிட்டேன்னா அப்போ நான் என்ன பண்ண வெறுமை உட்காந்துருக்கணுமா அப்படின்னா, எல்லாம் வரதா ஸ்வ கைங்கரிய உன் கைங்கரியத்துக்கு எல்லாத்தையும் ஆக்கிடுவோம், எல்லாம் உன்னை சேர்ந்தது மொத்தமே, நானும் உன்னை சேர்ந்தவன், இந்த சரீரமும் உன்னை சேர்ந்தது, எங்காத்தில் இருக்கக்கூடிய வஸ்து சேதன வஸ்து அச்சேதன வஸ்து என்னென்ன இருக்கோ எல்லாமே உன்னை சேர்ந்து எல்லாம் வச்சு உனக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு பகவான் கிட்ட இதை அர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார்.
அந்த மாதிரி மகாபலி சக்கரவர்த்தி ஆனவன் மொத்தமும் பகவானை சேர்ந்தது அப்படின்னு நினைச்சு பகவதர்ப்பண புத்தியோடு கூட அவன் ராஜ்ய பரிபாலனம் முன்னாடி நேற்று ஜடபரதர் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம் இல்லையோ, அந்த மாதிரி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருந்தா அது நல்லா இருக்கும். ஆனால் நான் சப்தத்வீப அதிபதி நான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தபடினாலே சகல தர்மமும் தெரிஞ்ச தார்மிகனா இருந்தும் பக்திமானா இருந்தும் இந்த அகம்பாவம் அப்படிங்கிறது இருந்ததுன்னா பகவானுக்கு பிடிக்காதான். அதனால அதை குறைக்கிறதுக்காக அவனுக்கு பரம அனுகிரகம் பண்ற, அதான் பிரகலாதம் சொல்ற, நீர் அவனுக்கு இப்படிப்பட்ட அனுகிரகம் பண்ணியிருக்கியர் அப்படின்னு. அங்க மகாபலி சக்கரவர்த்தி ஐஸ்வர்யத்தை எல்லாம் எடுத்துட்டார் அப்படின்னு சொல்றாங்களோ, ஐஸ்வர்யத்தை எடுத்து பிச்சையாண்டி ஆக்கி அவனை போய் சிரஸ்ல காலை வச்சு அவனை கீழே தள்ளிட்டார் அப்படின்னு இப்படி மோசமாக்கிட்டார் அப்படிங்கிறது கிடையாது, பரம அனுகிரகம் பண்ணியிருக்கார் நீர். ஏன்னா மகாபலி சக்கரவர்த்திக்கு ஐஸ்வர்யத்தை எடுக்கிறது அனுகிரகம். இதே கிருஷ்ணாவதாரத்திலே குபேரன் அந்த குச்சேலன் வந்து கேட்கும் போது ஒண்ணுமில்லாத அந்த குச்சேலனுக்கு சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து வச்சு பெருமாள் வேடிக்கை பார்க்கிறார். அவரும் பரம பக்தர் தான், இவரும் பரம பக்தர் தான், பெருமாள்கிட்ட தெரியும் அவனுக்கு கொடுக்கறது தான் அவனுக்கு பெருமாள் செய்கிற அனுகிரகம், எடுக்கிறது தான் இவனுக்கு பெருமாள் செய்கிற அனுகிரகம். யார் யாருக்கு எதை கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எப்படி அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் மொத்தமும் நல்லா தெரியும் பெருமாளுக்கு. அதனால் இதில் நாம் கவலைப்படுறதுக்கும் ஒன்றும் கிடையாது, விசாரம் பண்ணுறதுக்கும் இதில் ஒன்றும் கிடையாது. அப்படியாக மகாபலி சக்கரவர்த்தியையும் தனக்கு தாசனாக ஆக்கின்றார். த்ரிவிக்ரம த்வச்சரணம் புஜத்வயம் மதீய மூர்த்தானம் அலங்கரிஷ்யதி ஆனந்தார் கேட்கிற, அன்னைக்கு ஒரு நாள் நீர் அலந்திரே த்ரிவிக்ரமா, அந்த திருவடியினாலே என்னை என்னைக்கு மறுபடியும் என் தலையை அலங்கரிக்க போறேன், சீவைகுண்ட லோகத்திலே உங்கள் திருவடியை வந்து நான் வந்து சிரஸால தரிக்கணும், உன் பொற்றாமரை அடியே போற்றும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் சிரஸ் என் சிரஸ்னாலே நான் அதை தரிக்கணும். அப்போ அப்படிதானே கேட்கணும், சீவைகுண்ட லோகத்தில் உங்கள் திருவடியை என்னைக்கு தாங்க போறேன் அப்படின்னு தானே கேட்கணும். ஆனால் ஆளவந்தார் கேட்கிறார், நீ ஏற்கனவே ஒருதும் திருவடியை கொடுத்துட்டேன் எனக்கு, அது என்னமோ அரை குறையாக தெரிஞ்சுது, சின்ன வயசில் பெருமாள் சேவிக்கிற மாதிரி புரிஞ்ச மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது, அதனால் அந்த கதையெல்லாம் இருக்கட்டும், அது ஏதோ அன்றைக்கி நடந்தது, அன்று இவ்வுலகம் வளர்ந்த அங்கே இன்று யாம் வந்தோம் இறங்கையிலோ ரொம்ப அது அன்றைக்கி நடந்தது, நாங்கள் இன்றைக்கினா வந்திருக்கோம், அப்போ அன்றைக்கி எங்களுக்கு அறக்குறையாக ஒன்றும் தெரியல. திருவிக்ரம கதா புனசங்கர் அதாங்க கல்பகத்வஜார விந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் கதா புனா அப்படிங்கிற, திருப்பி இன்றைக்கி வந்து என்ன திருவடியில் என் சிரஸில் வைக்க போகிற அப்படின்னு கேட்குறார். இப்படியாக மகாபலி சக்கரவர்த்திக்கு பரம அனுகிரகம் பண்ணார். விந்தியாவளி அப்படிங்கிறவங்க அழகாக பேசுகிறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க, பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க. விந்தியாவளி சொல்கிறார், இவர் இந்திரன் வந்து என்னுடைய ராஜ்யம் அப்படின்னார், மகாபலி சக்கரவர்த்தி அந்த ராஜ்யத்தை அபகரிச்சுட்டு விட்டார், இது என்னுடையது அப்படின்னார். உடனே இந்திரன் வந்து என்னுடைய ராஜ்யத்தை அவர் அபகரிச்சுட்டு விட்டாரே அப்படின்னார், அது எனக்கு வீட்டு கொடுங்கோ வீட்டு கொடுங்கோ அப்படின்னு இந்திரன் சொன்னார். வா ரெண்டு பேரும் ஒருத்தர் கொத்த என்னுடையது என்னுடையதுன்னு சண்டை போட்டுருக்கா, ஆனால் இந்த ராஜ்யத்தில் ஏதாவது ஒரு புல்லாவது இவர் சிருஷ்டிச்சிருப்பாங்க, இல்லை அவர் சிருஷ்டிச்சிருப்பாரா, யார் சிருஷ்டித்தாலோ அவளுக்கு தானே சொந்தம் இது, அது இல்லாமல் என்னுடையது கொண்டாடுறதுக்கு என்ன உரிமை இருக்குது, நீ சிருஷ்டிச்சியா பூமியில் என்ன புல்லு சிருஷ்டிச்சியா மண்ணை சிருஷ்டிச்சியா, அப்போ எல்லாமே பெருமாளுடையது அப்படின்னு தானே, இது அவளுக்கு புரியல, ஏதோ தன்னுடையதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ட்ரெயினில் போகும்போது ஒருத்தர் சண்டை வந்துடுச்சு, இவன் வந்து உட்காந்துட்டான், நான் தான் முதல்ல உட்காந்துட்டேன் அப்படின்னா, நான் அவன் சொன்னேன் நான் தான் சீட்டு போட்டேன், ஏற்கனவே துண்டு போட்டிருக்கான் அவன், நான் தான் துண்டு போட்டிருக்கேன் என்னுடைய இதான் அப்படின்னா, நான் தான் உட்காந்துட்டேன் முதல்ல அதனால் என்னுடைய இதான் அப்படின்னா, ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டையாகிட்டு. அப்போ இந்த திருவிக்ரம அவதார சரித்திரத்தை கேட்டு போன ஒருத்தர் போனார், அவர் என்னப்பா சண்டை அப்படின்னா, இவரை துண்டு போட்டால் என்னுடைய இதுங்க, ஒன்று உங்கள் ரெண்டு பேருக்கும் இல்லை, இது ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னா, இன்னும் நீங்கள் வெறும் தாக்காளிக்கமான இது கொண்டாடுவாங்க, அதனால் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சிருஷ்டிச்சவன் பகவான் அவனுக்கு தான் மொத்தமே உரிமையை கொண்டாட முடியும், வேறு யாருக்கும் கொண்டாட முடியாது, வெறுமை ஏதோ வரல சண்டை போட்டுருக்கா இந்த விஷயம் தெரியாமல் அப்படின்னு சொல்லி அழகான ஒரு தத்துவத்தை அவரு சொல்கிறார். பெருமாள் வந்து மகாபலி சக்கரவர்த்திக்கு பரம அனுகிரகம் பண்ணார், அடுத்த மன்வந்தரத்துக்கு அதிபதியாக அவர் ஆக்கிறேன் அப்படிங்கிறதாக அவருக்கு அனுகிரகம்லாம் பண்ணார். இது அஷ்டம ஸ்கந்தத்தில் இந்த மாதிரி பகவத் அவதாரங்கள்லாம் சொல்கிறார், மத்ஸ்யாவதாரம் சொல்கிறார் கடைசியாக, பத்து அவதாரத்தில் முதல்ல இருக்கு, அஷ்டமஸ்கந்தத்தில் கடைசியில் வருது. இந்த வைவஸ்வத மன்வந்தரம் அப்படின்னு இந்த மன்வந்தரத்துக்கு பெயர், முன்னாடி சுவாயம்புவ மனுவனுடைய சரித்திரங்கள்லாம் முன்னாடி பார்த்தோம். இந்த வைவஸ்வான் அப்படிங்கிறோடைய புத்திரர் தான் வைவஸ்வதர். அந்த வைவஸ்வத மன்வந்தரம் வந்து இப்போ நடக்கிறது இல்லையோ, இந்த மன்வந்தரத்துக்கு அதிபதியாக இருந்தவர் ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கார், அவர் இந்த மன்வந்தரத்துக்கு அதிபதியாக ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ராஜாவாக இருந்தார், சத்யவிரதர் அப்படின்னு பெயர், பாண்டிய தேசத்தில் ராஜாவாக இருந்தார், ரொம்ப தார்மீகனான ராஜாவாக இருந்தார்.
அவர் ஒரு சமயம் ஆச்சவணம் பண்ணணும் அப்படின்னு போகும்போது, வைகை நதியில் ஆச்சவணம் பண்ண போகும்போது ஒரு மீன் ஒன்று அவர் கையில் வந்துடும். உடனே அந்த மீன் அப்படியே ஜலத்தில் சேர்க்கிறார். அந்த மீன் பேசிட்டு, என்னை ஜலத்தில் சேர்க்க வேண்டாம், எனக்கு பயமாக இருக்குது, இங்கே எத்தனையோ பெரிய பெரிய மீன்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் என்ன அப்படியே கிளம் முழுங்கிடும், அப்படியே திமிங்கிற மாதிரி முழுங்கிடும். திமிங்கிலம்னா திமீன்னு ஒரு மீன், அந்த மீனை எது முழுங்குறதோ அதுக்கு திமிங்கிலம் அப்படின்னு பெயர். திமிங்கிலம் திமிங்கில கிலம் திமிங்கில கிரிகிலம் அப்படின்னு ரெண்டு மூணு சொல்கிறார் சுவாமி தேசிகன். அப்போது இந்த என்ன பயமாக இருக்குது, அதனால் என்னை கொண்டு போய் பத்திரமாக எங்கேயாவது சேர்க்கணும் அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணால், அந்த ராஜாவானவர் அந்த மீனை மெதுவாக கொண்டு போய் தங்காத்தில் ஒரு பாத்திரத்தில் பத்திரமாக அது ஒரு கட்டாகம் ஒன்று அதில் போட்டார். ஆனால் திடீர் பாத்திரம் இருக்கும்போது அது பெருசாகிடுது. அந்த இடம் போகல, எனக்கு இந்த இடம் போகல, வேறு ஏதாவது நல்ல இடத்துல சேரும், கிணத்துல சேர்த்தார், அங்கேயும் வளர்ந்துருத்து, இன்னும் கொஞ்சம் பெரிய இடமா நதியில் சேரும் இன்னும் அப்படின்னார். அங்கே குளத்தில் சேருனார், அங்கேயும் வளர்ந்துருத்து. உடனே இந்த இடம் எனக்கு போகல, இல்லை பெரிய இடமா பார்த்து எங்கேயாவது சேருங்க அப்படின்னார். உடனே சமுத்திரத்துலாம் சேர்க்கணும், சேர்த்தா அங்கேயும் நீ சமுத்திர அளவு வளர்ந்தாலும் வளர்ந்துருவார், நீர் ஏதோ திவ்ய புருஷன். இந்த மாதிரியான ஒரு காரியங்கள்லாம் பண்ணணும்னா மகாவிஷ்ணு தான் இருக்கும், அவர் தான் இந்த மாதிரியெல்லாம் வளர முடியும். அதனால் உண்மை நான் சேவிக்கிறேன், நீர் எனக்கு என்ன அனுகிரகம் பண்ணணுமோ அதை பண்ணும், நம்ம லீலைகள் ஆச்சரியமாக இருந்துருக்கு அப்படின்னு அனுபவிச்சுட்டு இருக்கேன், ஏதாவது அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு சமுத்திரத்தில் வந்து பேசினார். அப்போ பெருமாள் சொன்னார், மத்ஸ்யாவதார பெருமாள் இந்த வேதத்தை அபகாரம் பண்ண அசுரன் கிட்டேருந்து வேதத்தை மீட்கிறதுக்காக வந்திருக்கார், அவர் கூடவே இவனுக்கு அனுகிரகம் பண்ணுறாராம், அப்படி இல்லை பிரளயம் வரப்போகிறது, மகா பிரளயம் ஒன்று வரப்போகிறது, மொத்தமும் ஜலமாக இருக்கும், அப்போ அந்த சமயத்தில் அதை நீ வேடிக்கை பார்க்கணும், பகவானுடைய பிரளய லீலை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இல்லையோ, அதை யார் பார்க்க முடியும், பிரளயத்தில் இருந்தால் தானே பார்க்க முடியும், பிரளயத்தில் இல்லை அப்படின்னா சினிமா தான் பார்க்க முடியும், ஆனால் நீ நேராக பார்க்கணும், அதுக்காக தான் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அந்த பிரளயத்தில் மீன் ஒன்று வரும், பெரிய மீன் ஒன்று வரும், ஒரு படகு ஒன்று இருக்கும், நீ இருக்கிற படகு அந்த மீனுடைய கொம்பில் கட்டி, ஒரு கொம்பு இருக்குமா, அந்த கொம்பில் கட்டிடும், மீன் அப்படியே வேகமாக போகும், அப்படியே பிரளய ஜலத்தில் நீயும் போய் போட்டிங் போகிற மாதிரி போய் அப்படியே அழகாக பிரளயம் மொத்தத்தையும் நீ பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாராம். இவனுக்கு அந்த அனுகிரகம் பண்ணுற சிருஷ்டியை பார்க்குற பிரயோஜனம், பிரளயத்தை பார்க்குற அந்த லீலையெல்லாம் சில பேருக்கு தான் கிடைக்கும். மார்க்கண்டேயர் சொல்கிறார், பிரளய லீலையை பார்த்துட்டு மகாபாரதத்தில் பாகவதத்துலேயும் இருக்குது, 12வது ஸ்கந்தத்தில் ஆச்சரியமாக நான் லீலை பகவானுடைய பிரளய லீலையை பார்த்தேன். ஆலிலை கண்ணனை பார்த்தவர் இவர், திடீர்னு ஒரு மரம் வந்து அங்கே இலை வந்து அந்த இலையில் கிருஷ்ணன் இருக்குச்சு, அவனுடைய வாய்க்குள்ள லோகங்கள்லாம் உள்ளுக்குள்ளே போயின்னு இருக்கு, அதை பார்க்குற பாக்கியம் அவருக்கு கிடைச்சிது அப்படின்னு. அந்த மாதிரியாக இந்த பாக்கியத்தை இவனுக்கு கொடுத்தார். இவனும் அதுக்காக காத்திருந்திருந்தான். ஒரு காலத்தில் அந்த மாதிரி ஒன்று வர அந்த படகுல ஏறி உட்காந்தா சத்த ரிஷிகள் கூட இருக்க அந்த படகை கட்டி வைக்க அப்படியே வேகமாக அந்த மீன் போகிறதாம், பெரிய மீன். நிர்மக்னஸ்ருதி ஜால மார்கனதசா தத்த க்ஷணைர் வீக்ஷணைஹி அந்தஸ்தன்வதிவாரவிந்தகநன்யோதன்வதீநாமபாம். பகவதோ மாத்ஸ்யம் வபுஃ பாதுனஹ. வேதத்தை தேடுறதான் அப்படி நிர்மக்னஸ்ருதிஜால, தன்னுடைய கண்ணாலே மீன் வேதத்தை தேடும்போது அப்போ அந்த கண் தாமரப்பூ மாதிரி இருக்கா, அந்த ஜலத்துக்குள்ளேயே ஒரு தாமரப்பூ முளைச்சா மாதிரி இருக்கான், அங்கங்கே நான் சினிமா கொண்டாடுறேன். அப்படியே இருக்கும்போது பகவானை பார்த்து கை கூப்பி எனக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணும் அப்படின்னு மத்ஸ்யாவதார பெருமாள் கிட்ட கேட்கச்ச பகவான் அருளி செய்தது தான் மத்ஸ்ய புராணம். அந்த ராஜாவுக்காக பெருமாள் அருளி செய்தது அப்படிங்கிற ஒரு புராணத்தையும் அருளி செய்தார். அதனால் குரு அப்படின்னு திருநாமம் அவருக்கு, குரு குருதமோ தாம சத்ய சத்ய பராக்கிரம அப்படின்னு மத்ஸ்யாவதாரத்தை பற்றி இதில் வரும். ரெண்டு அர்த்தம், ஒன்று குருவாக இருக்கார், இன்னும் பெருசாக வெயிட்டாக இருக்கான்னு அர்த்தம், இன்னொன்று குருனா ரொம்ப வெயிட்டாக இருக்கு, குரு தவறாக இருக்கார் அப்படின்னு. மானாகி ஆமையாய் மாவாகி ஆமையாய் மீனாகி மாறிடமாம் தேவாதி தேவ பெருமான் என் தீர்த்தனே அப்படிங்கிறார் நம்மாழ்வார். இந்த அவதாரத்தை சொல்லிட்டு மாவாகி அப்படின்னா ஹைகிரீவ அவதாரம், ஆமையாய் கூர்மாவதாரம், மீனாகினா மத்ஸ்யாவதாரம், மாறிடம் அப்படின்னா கிருஷ்ணாவதாரம். இப்படிலாம் பெருமாள் அவதாரம் பண்ணவன் என் தீர்த்தன், தீர்த்தன்னா குருன்னு அர்த்தம், ஆச்சாரியர், எனக்கு ஆச்சாரியர், ஏன்னா இந்த அவதாரத்தில் ஞானத்தை கொடுத்துருக்கேன், ஹைகிரி பெருமாள் ஞானம் கொடுத்துருக்கேன், ஆமையாக இருக்க பெருமாள் கூர்ம புராணம் சொல்லியிருக்கார், மீனாக இருக்க பெருமாள் மத்ஸ்ய புராணம் சொல்லியிருக்கார், இவெல்லாம் புராண பிரவர்த்தனம் பண்ணிருக்க அப்படின்னாலே அவள் ஆச்சாரிய ஸ்தானத்தில் இருக்க அப்படின்னாலே தீர்த்தன் அப்படிங்கிற. இப்படியாக பெருமாள் வேதத்தை மீட்டு கொடுத்து பிரம்மாவுக்கு, அதனாலையும் அவருக்கு ஆச்சாரியராக இருக்கார். வேதத்தை மீட்டு கொடுத்த அவதாரம் பல அவதாரம் இருக்குது, அதில் இதுவும் ஒரு அவதாரம், அதுலேயும் ஆச்சாரியராக இருக்கார். இவருக்கு மத்ஸ்ய புராணத்தை கொடுத்தபடினாலையும்
இதுலேயும் இவருக்கு ஆச்சாரியராக இருக்க கடைசியில் அந்த ராஜாவை நீ அடுத்த மன்னந்தரத்துக்கு அதிபதியாக அப்படின்னு பெருமாள் அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறது மத்ஸ்யாவதார சரித்திரம். ஒரு வழியாக இந்த எட்டு ஸ்கந்தத்தில் இருக்கிற சரித்திரங்கள் ஒரு வழியாக ஆச்சு. நவமஸ்கந்தத்தில் ராஜாக்களுடைய 9வது ஸ்கந்தம், ஏன் வேகமாக போனோம்னா 10வது ஸ்கந்தம் தான் முக்கியம், கிருஷ்ணாவதாரத்தில் நாளைக்குள்ளே வந்தாகும். இப்படியாவது பல ராஜாக்களுடைய கதையெல்லாம் சொல்கிறார். சூரியனுடைய வம்சத்திலையும் சந்திரனுடைய வம்சத்திலையும் இருக்கக்கூடிய அநேக ராஜாக்களுடைய கதை, அந்த ராஜாக்களுடைய கதையெல்லாம் சொல்லணும்னா அதுக்கு ஒரு சப்தாகம் வைக்கணும். அத்தனை கதை இருக்கு இதில். ஏன் ராஜாக்கள் கதையை சொல்கிறார், பகவானுடைய கதையை தானே சொல்லணும். அப்படின்னா இந்த ராஜாக்கள் எல்லாரும் பரம பாகவதர்கள், எல்லாருமே பகவானை சாட்சாத்தா யஜ்ஞாதிகள்னாலே பூஜை பண்ணவர்கள், பரம தார்மிகர்கள். அவளுடைய கதையை கேட்டால் நம்ம பாபங்கள்லாம் போகும், நமக்கு தர்மத்தில் ருச்சி உண்டாகும் அப்படிங்கிறபடினால்தான் இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்த ராஜாக்கள் கதையும் சொல்கிறார் பகவான். அதனால்தான் பெருமாளே அங்கே அவதாரம் பண்ணுற, சூரிய வம்சத்தில் பெருமாள் ராமனும் சந்திர வம்சத்தில் பெருமாள் கண்ணனும் அவதாரம் பண்ணுறது அந்த ராஜாக்களுடைய வம்சங்கிறபடினா பாகவதார வம்சத்தில் இல்லாமல் வேறு இடத்துல பிறக்க மாட்டார். அவர் ராகவன், ரகு வம்சத்திலே பிறந்து ராகவனும் யது வம்சத்திலே பிறந்து யாதவன் அப்படின்னு பெருமாள் பெயர் வச்சுட்டு இருக்கார். அந்த ரகுவனுடைய பெயர் எனக்கு வேணுங்கிறார் இல்லையா, அந்த வம்சத்தில் பிறந்து அந்த பெயர் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு வம்சம் பல. நபகன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தார் இக்ஷ்வாகு வம்சத்தில், நபகனுடைய பிள்ளை நாபாகன் அப்படின்னு பெயர். அவனுடைய சரித்திரம் வேதத்தில் இருக்கு, நாபா நேதிஷ்டர் அப்படின்னு பெயர் வேதத்தில் அவனுக்கு. சநாபா நேதிஷ்டம் பிரம்மச்சரியம் வசந்தம் நிரபஜத் அப்படின்னு ஒரு கதை இருக்கு. அந்த நாபா நேதிஷ்டன் வந்து பெருமாளுடைய அனுகிரகத்தினாலே பரமசிவனுடைய அனுகிரகம் ஒன்று அவனுக்கு கிடைச்சிது. அவர் என்ன பண்ணார், சுருக்கம் சொல்லிடு அந்த கதையும். நாபா நேதிஷ்டன் வந்து அவ சகோதரர்களோடு கூட குருகுல வாசம் பண்ண போனார். அதில் இவர் மகா கெட்டிக்காரர், அதனால குரு இவருக்கு இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுக்குறேன்னு இவர் உட்காந்து வச்சுட்டார். மற்றவரெல்லாம் நீங்கள் படிச்சது பொறும் போங்க அப்படின்னு அனுப்பிச்சுட்டார். அவள்லாம் போய் சொத்தை பிரிச்சுட்டான், அப்பாவுடைய சொத்தை போய் இவனை விட்டுட்டான். இவன் தான் படிச்சுட்டு இருக்கான், இவன் எங்கே வரப்போறான்னு விட்டுட்டான். ஆனா பிரம்மச்சரியம் வசந்தம் நிரபஜத்து திருப்பி வந்தாள். ச ஆகச்சது கதா மா நிரபாகிதி, எனக்கு என்ன பாகம் அப்படின்னு கேட்டான். அவளை உனக்கு ஒன்றும் கிடையாது, அப்பா தான் உன் பாகம்னு வேடிக்கையாக சொன்னான். அப்பா அவனை பார்த்துக்க வேண்டியது, அதனால் அவர் தான் உன்னுடைய பாகம் அப்படின்னா. இந்த பையன் சரின்னு அப்பா கிட்ட வந்து உங்க போய் பாகம்னு சொல்லியிருக்கான், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவள் அப்பா புரிஞ்சுன்னுட்டார். உன்னை ஏமாத்திருக்காப்பா, உனக்கு தெரியல, ஆனால் கூட கவலை இல்லை, உன்கிட்ட வித்தியை இருக்குது, அவகிட்ட பைசா இருக்கட்டும், நீ எப்படி குருக்கிட்ட வித்தியை கற்றுன்னு வந்திருக்கீங்க, பக்கத்தில் ஒரு யாகம் நடக்கிறது, அங்கே போய் நீ உன் சாமர்த்தியத்தை காமி அப்படின்னார். அவர் அந்த யாகத்துக்கு போல அவள் சர்ச்சையெல்லாம் பண்ணிட்டு இருந்தா, இப்படி பண்ணணுமா அப்படி பண்ணணுமா அப்படின்னு சர்ச்சை பண்ணிட்டு இருந்தா, எல்லாத்துக்கும் போய் நிர்தாரணம் சொல்லி மந்திரங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி இது இப்படி தான் இது அப்படி தான் அப்படின்னு நிர்தாரணம் பண்ண உடனே ரொம்ப சந்தோஷம் அவள். சரி உங்களுக்கு தட்சிணை கொடுக்குறோம், ஆனால் ரித்துக்குகளுக்கெல்லாம் தட்சிணம் நிறையா கொடுத்தாச்சு, அங்கே தட்சிணம் ஒன்றும் பாக்கி இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னா யாகத்தில் மீதி என்ன இருக்கோ அதெல்லாம் அவனுக்கு எடுத்துக்கோன்னுட்டான். நிறையா பசுவெல்லாம் மீந்து இருந்தது, தானம் பண்ணது போக மீதி எல்லாம் இருந்தது, அதையெல்லாம் நீர் எடுத்துக்கோம், இதெல்லாம் தட்சிணையாக கொடுக்குறேன் அப்படின்னுட்டான். இவர் அதை எடுத்துக்கும் போது அவர் ஒரு புருஷன் வந்தார், கருப்பா ஒருத்தர் வந்தார், இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இதெல்லாம் என்னுடைய சொத்து, இல்லை இவள் தானம் கொடுத்துருக்காளேன்னா அவள் தெரியாத தானம் கொடுத்துட்டாள், யாகத்தில் எது மீந்தாலும் அது என்னுடைய இது தான் அப்படின்ட்டார். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல, போய் உங்கள் அப்பாட்ட கேளுன்னுட்டார். சரி நான் அப்பாக்கிட்டே திரும்பி வந்தேன், அப்பாட்ட சொன்ன உடனே அவர் சொல்கிறது வாஸ்தவம் தான், அவர் சிவன் ருத்ரன், யாகத்தில் மீஞ்சதெல்லாம் அவருடைய பாகம். உச்சேஷன பா கோவை ருத்ர பாகதேயே நைவ ருத்ரன் நிரவதயதே, அன்னைக்கு தக்ஷ யஜ்ஞத்தில் ஒரு தீர்மானம் ஆயிடுத்து, யாகத்தில் மீந்ததெல்லாம் அவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு தீர்மானம் ஆயிடுத்து, அதனால் அவர் எடுத்துக்கிறது நியாயம். உடனே நேரம் இங்கேன்னு வந்தார், அவர்கிட்ட வந்து நீ சொல்கிறது சரிதான், எங்கள் அப்பா சொல்லிட்டார், மொத்தத்தை நீரை எடுத்துக்கோ அப்படின்னுட்டேன். பரமசிவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், ஏதாவது ஒரு கால் பாகமானா கொடுமை, ஒரு கமிஷன் கொடுமைன்னு கேட்கலாமோ இல்லை, ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது உங்கள் பெருமை யாருக்கும் கிடையாது, அதனால் உமக்கு நான் ஒரு வரம் கொடுக்குறேன், நமக்கு நல்ல ஞானம் வரும், பரமபுருஷ ஞானம், யார் பரதத்துவம் அப்படிங்கிற ஞானம் உனக்கு வரும் அப்படின்னார். அவன் பரம பாகவதராக இருந்தார். அந்த பாகவதற்கு பிறந்த பிள்ளை தான் அம்பரீஷன் அப்படின்னு மகாராஜா. சபை மன கிருஷ்ண பதாரவிந்தயோகம், அம்பரீஷ மகாராஜா சின்ன வயசுலேருந்தே பகவான் கிட்டே ஈடுபாடு, அவர் ஜடபரதர் மாதிரி ராஜ்ய பரிபாலனம், ஒன்றுமே ராஜ்யத்தை கவனிக்கிறதே கிடையாது. வச்சாம் சிவை குண்ட குணானுவர்ணனே, பேசினா யாராவது டாக்ஸு ராஜா இதெல்லாம் பேசக்கூடாது, பகவானுடைய கதைகள் தவிர இந்த ராஜா கிட்ட வேற எதுவுமே பேசக்கூடாது. ராஜாங்க காரியத்தை எதையும் பேசுறேன்னு வராதவங்க, ராஜாங்க காரியத்தில் அது நடக்கும், தானாக நடக்கும், எங்கிட்ட பேசுறதா இருந்தால் வைகுண்ட கதையை தான் பேசணும். சபை மன கிருஷ்ண, மனசில் நினைக்கிறது ஏதாவது ராஜ்யத்தை பற்றியே நினைக்கலாமோ, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, கிருஷ்ணனை பற்றி தான் நினைவு.
கரௌ ஹரேஹே மந்திரமார்ஜனாதிஷு ஸ்ருதி சகாராச்சுத சத்கதோதயே. கையினாலே இந்த ராஜ்யத்தில் ஏதாவது என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அங்கே பெருமாள் எழுதியிருக்கார் ரங்கநாதன் இக்ஷாக்கு வம்ச மூலியம், அதனால் ஜனார்தன் பெருமாள் நாராயணன் பெருமாள் எழுதியிருக்கார் ரங்கநாதன் முன்னாடி. அதனால் அங்கே போய் அவரே தான் ராஜாவே தான் பெருக்கி, ராஜாவே தான் மூழ்கி எல்லாம் பண்ணுவாராம் பெருமாள். அதுக்கு வேலைக்காரெல்லாம் கிடையாது. என்ன கேட்டால், நீங்கள் அரண்மனைக்கு கூலி வாங்கி வேலை பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கோ, இது கைங்கரியம். இது இங்கே அரண்மனைக்கு கூலி வாங்கி என்ன பண்ணுமோ, ராஜ்யத்தில் யாருக்கு கூலி வாங்கி என்ன பண்ணுமோ அதை நீங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த கூலியெல்லாம் கிடைக்கும், அதை பார்த்துக்கோங்க நீங்கள். அங்கே இது பகவத் கைங்கரியங்கிறது இது நான் மாத்திரம்தான் பண்ணணும், இது வேறு யாரும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவனே கடைத்தலை சீக்கப்பெற்றால் கடுவினை களையலாமே அப்படிங்கிறார் ஆழ்வார். கோயிலில் போய் கடைத்தலை சீக்கப்பெற்றார் அப்படின்னா பெருக்கினான்னு வச்சுக்கோங்க, ஆற்றுல பெருக்கினா என்ன வரும் கேட்டால் குப்பை வரும். கோயிலில் பெருக்கினா என்ன போகும், குப்பையை களையலாம். கோயிலில் பெருக்கினா என்ன போ களையலாம்னா பாபத்தை களையலாம். இதுதான் அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் அப்படின்னா, கடுவினை களையலாமே இந்த இடத்துல என்ன குப்பையை களையாமல் அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியில் கரௌ ஹரேஹே மர்ஜன அந்த பெருக்கிறது. ஸ்ருதிம் சகார அச்சுத சத்கதோதயே, காதாலையும் வேற எதையும் கேட்க மாட்டாராம். இந்த சப்தத்வீபத்துக்கும் சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய இவர், இவர்கிட்ட போய் அந்த சப்தத்வீபம் அப்படின்னு பேச்சு எடுத்தால் மண்ணாங்கட்டி அப்படின்னு வரலாம். ஏன்னா இந்த மண்ணாங்கட்டி தானே, வேற என்ன இருக்கு அப்படின்னு இவர் பேசிகிட்டு இருப்பாராம். பெருமாள் பார்த்தா இவர் ஆச்சரியமாக ராஜ்ய பரிபாலனை பண்ணுற, இவர் ராஜ்யத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு பெருமாள் கிட்ட வந்துருச்சு. இப்போ இவர் இன்னும் கவலைப்படுறதில்லை, இவர் கவலைப்பட்டா பரவாயில்ல, இவர் கவலைப்படணும்னா அவர் கவலைப்படணும், அவருக்கு வேற வழி கிடையாது. தஸ்மா அதாத்து ஹரிஹி சக்கரம், தன்னுடைய சக்கரத்தை கொடுத்து வச்சுட்டார். இது வச்சுக்கோங்க, உங்க ராஜ்யத்துக்கு பெரிய ரக்ஷை இதுதான். அவர் கையிலே கொடுத்துட்டார் அந்த அம்பரீஷ மகாராஜா கையில சக்கரத்தை, யார் கையிலும் கொடுக்க மாட்டார் இவர் சக்கரம், யாரும் கையால வாங்க முடியாது. கிருஷ்ண அவதாரத்துல சீமாலிகன் ஒருத்தர் இருந்தான், கிருஷ்ணனுக்கு ரொம்ப க்ளோஸ். அந்த ஃப்ரெண்டுக்குள்ள ஒருத்தருக்குள்ள போட்டி வந்துருது, கண்ணனுக்கு யார் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு. கண்ணன் எனக்கு தான் ரொம்ப வேண்டியவன், கண்ணன் எனக்கு தான் ரொம்ப வேண்டியவன், நான் எதை கேட்டாலும் கொடுப்பான், நான் எதை கேட்டாலும் செய்வான் அப்படி இப்படின்னா. இந்த சீமாளிகன் என்ன பண்ணா, மொத்தமே பேசாமல் இருப்பான், நான் எதை கேட்டாலும் கண்ணை கொடுப்பான், சக்கரத்தையே கேட்டால் கூட கொடுப்பான் அப்படின்னா. போட்டி வச்சுட்டான், இங்கே கொடுத்தா கேட்டு வாங்கிப்பார், யாருக்கும் கொடுக்கறதில்ல, பாய்ச்சமே கண்ணையே காட்டுறதில்லை அப்படின்னா. நான் கேட்டு வாங்கித்தரேன் பாரு, கண்ணனை போய் தொந்தரவு பண்ண ஆரம்பித்தான், கொஞ்சம் சக்கரத்தை கூட ஒரு நாள் உன்னை நம்பி பிரயோஜனமே இல்லை, நீ சக்கரத்தையே கொடுக்க மாட்டேங்கிற அப்படி இப்படி திருப்பி திருப்பி சொல்லி உன் தொந்தரவு பொறுக்க முடியாமல் இந்த வச்சுக்கோ அப்படின்ட்டான் சக்கரத்தை. அது வந்த வேகத்தில் வேகமாக சுற்றுறதா, அந்த வேகத்தில் இவன் தலையை அறுத்து விட்டு, அது கையில் தாங்க முடியாது அந்த வேகத்தை. அதனால் சீமாளிகன் அவனோடு தோழமை கொள்ளவும் வல்லாய், சாமாறு அவனை நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய் அப்படிங்கிறார் ஆழ்வார். அந்த மாதிரியாக சக்கரங்கிறது இன்னொருத்தருக்கு கொடுக்கறது கிடையாது, அவர் மாத்திரம் தான் வச்சுக்கலாம். ஆனால் இந்த அம்பரீஷ மகாராஜாவுக்கு மாத்திரம் ரக்ஷைக்காக அதை கையில் கொடுத்து அவர் கையில் வாங்கிட்டார். அந்த அவரை வந்து சக்கரத்தாழ்வாக இருக்கார், அவர் இப்போ அடக்கமாக இருக்கார் பக்தர்கிட்ட, சுதர்சனர் அப்படின்னு பெயர் ஒழியும். சுதர்சன் ஒரு பேர் வந்ததுக்கு காரணம் வந்துருக்கு பாஞ்சராத்திர ஆகமத்தில். அவருடைய ஒரிஜினல் பேர் வந்து துர்தர்சனன் பெயரம், ஏன்னா கண்ணால் பார்க்க முடியாது அவரை, மகாபிரகாசம், அவரை யாரும் கண்ணாலே பார்க்க முடியாது. சூரிய கோட்டி சமப்பிரபம் அப்படிங்கிற இல்லையா, அதனால் ஸ்புரத் சகசரன் இல்லை, சூரிய கோட்டி சமப்பிரபம், கண்ணாலே ஒருத்தராலையும் பார்க்க முடியாது. சூரியன் கோட்டி வந்தானே எங்கே பார்க்குறது. ஆனால் அவர் வந்து நமக்காக தன்னுடைய தேஜஸை எல்லாம் சுருக்கிண்டு என்னை நீங்கள்லாம் பார்க்கலாம், நான் உங்களுக்கு சுதர்சனன் நன்னா காட்சி கொடுப்பேன், துர்தர்சனன் இல்லை அப்படின்னு சுதர்சன் பெயர் வச்சுண்டு தன்னுடைய ஒளியெல்லாம் சுருக்கிண்டு தன் பிரபாவத்தை எல்லாம் சுருக்கிண்டு இங்கே வந்து சேவை கொடுக்குறார். அதனால தான் அவருக்கு சுதர்சனன் திருநாம். அதனால் இந்த அம்பரீஷ மகாராஜன் கிட்டே அவரும் வந்தார். அவர் வந்து அதை சக்கரத்தை கையில் வாங்கிட்டு உடனே கையில் எடுத்துகிட்டு நாலு பேர்த்த காமிச்சேன், எங்கள் அத்தில் சக்கரம் இருக்கு அப்படின்னு சொல்லலையாம். நேராக போய் உள்ள பெருமாள் திருவாராதனத்தில் பாஞ்சஜன்யத்தையும் சக்கரத்தையும் ஆச்சாரியர்கள் ஏழு பண்ணியிருப்பான். அந்த மாதிரி இந்த சக்கரத்தை அங்கே ஏழை பண்ணி நித்தியம் திருவாராதனம் பண்ணி சுதர்சன நமஸ்துப்யம் நித்தி பூஜை அதுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்துட்டுருக்க. வெளியில் யாருக்கும் தெரியாது இவர்கிட்ட இந்த சக்கரம் இருக்குது அப்படிங்கிறது, பெருமாளுக்கு மாத்திரம்தான் தெரியும், இவருக்கு மாத்திரம்தான் தெரியும். இவர் பெருமாளுக்காக பல விரதங்கள்லாம் இருக்கக்கூடியவர். ஒரு சமயம் கார்த்திகத்தில் துவாதசி விரதம் அப்படின்னு ஒரு விரதம் அது இருந்தார். அது வந்து துவாதசியில் மாத்திரம் இருக்கக்கூடிய விரதம். துவாதசி விரதம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், ஏகாதசியில் உபவாசம் இருந்து துவாதசியில் பாரணம் பண்ணுறது தான் துவாதசி விரதம். ஏகாதசி விரதமும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஆனால் இதுக்கு அதுக்கு சில வித்தியாசங்கள்லாம் இருக்குது. சுவாமி தேசியன் ரெண்டையும் எடுத்திருக்கார். அப்போ இந்த துவாதசி விரதம் இருந்து ஏகாதசியில் முன்னாடி நன்னா விரதத்தில் உபவாசங்கள்லாம் நன்னா இருந்து நாமகீர்த்தனங்கள் பண்ணி
ஏகாதசியில் மூணு அம்சம் இருக்கு. ஒன்று உபவாசம், ரெண்டாவது நாம கீர்த்தனம், மூணாவது ராத்திரி ஜாகரணம் அப்படின்னு மூணு இருக்கு. மூணு சேர்த்தது தான் அந்த விரதம் அப்படிங்கிறது. இப்போ ஆச்சரியமாக பல நாள் இருக்கணும் இந்த விரதம், இந்த பல நாள் இருக்க இந்த கௌமுத துவாதசி அப்படிங்கிற இந்த கைசிக துவாசி இருக்கு இல்லையா, அதில் தான் இருக்க இல்லை இது நடக்கிறது. அப்போ கடைசியில் துவாதசி இன்னைக்கு நிறைய மகர்ஷிகள் எல்லாரையும் கூப்பிட்டு அன்னைக்கு பெருமாளுக்கு விசேஷமாக திருமஞ்சனங்கள்லாம் பண்ணி துவாதசி ஆராதனம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். சங்கல்பத்திலேயே நித்தியப்படி இஜ்யாராதனம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணும், இஜ்யாக்கியன பகவத் கர்மனான்னு சங்கல்பம். ஆனால் துவாதசி இன்னைக்கு துவாதசி ஆராதனாக்கியன அப்படின்னு சங்கல்பம், ஐ இஜ்ஜையும் சேர்த்து தந்திரமாக பண்ணணும் அன்னைக்கு. அது பகவான் குறித்து ஒரு விசேஷ ஆராதனான அப்படின்னால அதுக்கு சங்கல்பமே அது சொல்லி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ஆச்சாரியர்கள். அதனால் விசேஷமான திருவாராதனங்கள்லாம் பெருமாளுக்கு பண்ணி மகர்ஷிகளுக்கெல்லாம் முதல்ல வந்து பாரணை பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இவன் பாரணை பண்ணும். அதனால் எல்லாரையும் கூட்டி பாரணை எல்லாம் நல்லா பண்ணி வச்சார். எல்லாரும் சாப்பிட்ட அப்புறம் அவள்கிட்ட அக்ஷத ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவளுடைய அனுமதி வாங்கிக்கிறான். இனிமே நான் போய் பாரணை பண்ண போகலாமா அப்படிங்கிறதுக்காக அனுமதி வாங்கிக்கணும், அனுமதி வாங்கிக்கிறேன். அந்த சமயத்தில் துர்வாசர் வர, மகர்ஷி நிறையா சிஷ்யர், ஒரு நூறு சிஷ்யர்கள், எல்லா சிஷ்யர்களும் துர்வாசர் முதல்ல வரைச்ச ரொம்ப பிரசன்னமாகி, என்ன ஒரு மகானுபாவர் ஒருத்தர் வர அப்படின்னா அந்த விரதத்துக்கு சம்சித்தி. நல்ல காரியம் நடக்கும்போது பரம பாகவதர் வரன்னா அதை காட்டில் வேற என்ன வேணும், பெருமாளே தான் உமா அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு ரொம்ப பரம பாக்யவானே அப்படிங்க பாரணைக்கு எழுந்துடணும், அப்படியே நான் அனுகிரகிக்கணும் அப்படின்னா அதுக்காக தான் வந்திருக்கேன், இது போய் நான் தீர்த்தமாடிட்டு வரேன், நான் போய் நதியில் போய் தீர்த்தமாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துர்வாசர் போனவர் கொஞ்சம் வேடிக்கை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தோணி போச்சு. எல்லாருமே பரிசோதனை பண்ணி பார்க்குறவரான அப்படின்னாலே அங்கே போய் உள்ளுக்குள்ள போய் ஜலத்தில் முழுகினாரா, எழுந்துக்கவே இல்லை, உள்ளேயே யோகம் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். இல்லை வெளியே வெளியில் மெதுவாக எப்போ வருமோ அப்போ மெதுவாக எழுந்துக்கலாம், எழுந்து மெதுவாக வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்படி நாளாகிடுது, சமயம் ஆயிடுது. துவாதசி பாரணை அப்படின் போது அந்த சமயத்துக்குள்ளே பாரணை பண்ணணும், சமயத்தை மீறக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் இருக்கிறபடினாலே இவனுக்கு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு இப்போ. ஏன்னா இவரை விட்டுட்டு துவாதசி பாரணை பண்ணக்கூடாது, அதிதி ஒருத்தர் வந்திருக்கும் போது அவரை விட்டுட்டு பண்ணக்கூடாது. சரி வேண்டாம், அவர் வந்தப்புறம் பண்ணலாமே அப்படின்னா சமயம் ஆயிடும், இதுக்கு தான் தர்ம சங்கடம் அப்படின்னு பேர். தர்ம சங்கடம்னா என்னன்னு கேட்டால் ரெண்டு தர்மம் இருக்கு, ரெண்டு தர்மத்தையும் சேர்ந்து செய்ய முடியல அப்படிங்கிறது அதுக்கு தர்ம சங்கடம் அப்படின்னு பெயர். நம்ம ஆளுகளுக்கு அதெல்லாம் புரியாது எதுவுமே, நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னா என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன்னா சாயங்காலம் மூணு மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணுங்கிறா, ஆனால் மூணு மணிக்கு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கணும் டிவியில், ஒரே தர்ம சங்கடமாக இருக்குது அப்படின்னா ஆஃபீஸுக்கு போகிறதும் அதர்மையும் அதர்மணும். அப்போது இதுதான் உண்மையில் தர்ம சங்கடம். அவஸ்தப்பட்டு பக்கத்தில் இருக்க மகரிஷிகள் கிட்ட கேட்குறேன் என்ன பண்ணலாம், சாஸ்திரத்தில் எல்லாத்துக்கும் வழி இருக்கும், சாஸ்திரம் வழி கொடுக்காததுன்னு ஒன்று கிடையவே கிடையாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் தீர்த்த பாரணம் ஜலபாரணன் ஒன்று இருக்கு, அதை பண்ணனா அப்போ ஸ்ஞாதி தன்னேவா சிதம் நேவானசிதம் நக்ஷோதுகோ பவதி அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஜலம், ஜலத்தை வந்து ஒரு மந்திரம் ஒன்று இருக்கு, இந்த மந்திரத்தை சொல்லி ஜலத்தை சாப்பிட்டான்னா பாரணை பண்ணதுக்கும் சமானம், பாரணை பண்ணாததுக்கும் சமானம், பண்ணலைன்னா பண்ணலை பண்ணலை இப்படியும் சொல்லிக்கலாம், அப்படி ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொன்னால் சரினு சொல்லிட்டு அந்த தீர்த்த பாரணை அப்படிங்கிறத பண்ண இந்த மகாராஜா பண்ணிட்டு காத்துட்டுருக்கேன். எந்த இடத்துல துர்வாசம் இருக்காரோ அந்த இடத்துல அப்படியே நின்றுருக்கார், கொஞ்சம் கூட அசையவே இல்லையா. அப்படின்னா உள்ளே இருக்கிற துர்வாசருக்கு இவன் தீர்த்த பாரணை பண்ண உடனே அது தெரிஞ்சு போச்சு. உடனே கோபத்தில் அப்படியே சிலிர்த்துண்டு எழுந்தார், என்னை அவமரியாதை படுத்திட்டா, என்னை பாரணைக்குன்னு கூப்பிட்டு கடைசியில் அவன் பாரணை பண்ணிட்டான், தீர்த்த பாரணம் பண்ணால் பாரணை பண்ணதுக்கு சமானம் தானே, இன்னொன்று ஒன்று கொள்ளைய பாரணை பண்ணாததுக்கு சமானம் அதை எடுத்துக்கல, பாரணை பண்ணதுக்கு சமானம் தானே, அதை என்ன விட்டுட்டு பாரணை பண்ணிட்டான், விட்டேனா பார் அப்படின்னு சொல்லிட்டு சூதாரா ஏற்கனவே கோபம் இருக்குது. அந்த சமயம் பார்த்து பசி ஏறி வந்துருக்கான். இப்போ அவருக்கு பசி எப்படி வந்தது அப்படின்னு கேட்டான்னா, நான் பெருமாளுடைய லீலையை கொள்ளும் முன்னாடி பாண்டவர்களுக்கு காட்டில் போகும்போது அப்போ இந்த மாதிரி தான் குளிச்சுட்டு வரேன்னு போனார், அப்போ பசியே இல்லைன்னு வந்தார், இப்போது அதுக்கெல்லாம் மொத்தமும் சேர்த்து வச்சு புத்திரான பசியை உண்டாக்கிட்டேன் பெருமாள் இவருக்கு. அதனால் இத்தனை வயர் வேறு கப்ப கப்பன்னு பசிக்கிறது அப்படி நேரம் அப்படியே வேகமாக ஓடி வராரு. முன்னாடி மகாராஜா பார்த்து பயந்து போயிட்டார் அம்பரீஷன், ஏன்னா துர்வாசர் இப்படி வராரு சாப்பிட வரேன் தானே சொன்னார், கடைசியில் இப்படி வர பார்த்தா பயமாக இருக்கேன் அப்படின்னார். பக்கத்தில் மந்திரி ஒருத்தருக்கார், அவர் சொன்னார், மகாராஜா சில பேர் சாப்பிட்றதுக்கே இப்படி தான் வருவா வரானே அதெல்லாம் பார்த்து பயப்படாதோ அப்படின்னா, சரி வரட்டும்னா அப்படி ராஜா முன்னாடி வந்து நீ வைஷ்ணவனா நீ, நீ பாகவதனா நீ, ஊரை ஏமாத்தின்னு இருக்க, ஒரு வைஷ்ணவன் வந்து இன்னொரு வைஷ்ணவன் விட்டு சாப்பிட்றதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம், இது எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு, வைஷ்ணவன் சொல்லி ஊரை ஏமாத்துறவன் நீங்கள் இருக்கக்கூடாது, இப்படிப்பட்டவன் வைஷ்ணவன் சொல்லி லோகத்தில் பிரச்சாரம் ஆகக்கூடாது, அதனால் ஒன்று ஒழிச்சுடணும், அது என்னுடைய கிருத்தியம், நான் செஞ்சாகணும் அதை
அப்படிங்கிறதுக்காக அவர் ஒரு பிசாச்சை உண்டாக்கி இது உன்னை ஒழிச்சிடும், உன்னை வஸ்வமாக்கிடும் அப்படின்னு சொல்லி அதை கிள்ளி போட்டு பிசாசு வந்துருக்கும். அந்த இடத்துல ஒரு கிருத்தியம் ஒன்று வந்துருக்கும். இந்த மகாராஜா ஆனார், உடனே அந்த துர்வாசனத்தை கைகூப்பி, இல்லை சுவாமி அப்படின்னு பக்கம் நியாயம் இருக்கு, இவர் இந்த மகரிஷி இருக்கார், இவரை தான் சாப்பிடுன்னு சொன்னார், நான் வேண்டாம் தான் சொன்னேன், சட்னி இன்னொருத்தத்தை காமிக்கலாம் இல்லையோ லௌகிகமா, அப்படி இல்லைட்டா அடியன் க்ஷமிச்சுக்கணும், அடி ஏதோ பண்ணிட்டேன் ஏதாவது சொன்ன முடியும் பேசாமல் இருக்க அவர். அப்படி அடியன் பண்ணது தப்பா இருந்ததுன்னா இந்த கிருத்தியம் வந்து பொசுக்கட்டுமே, தப்பா இருந்தா பொசுக்கணும்னா பொசுக்கிறது தானே நியாயம், அவாவா பண்ண தப்புக்கு அவாவா தண்டனை அனுபவிக்கணுங்கிறது நியாயம் தானே. அப்போ பகவான் வந்து நான் பண்ண தப்புக்காக எனக்கு இதை இந்த தண்டனை கொடுத்தார்னா அப்போ அதை காட்டிலும் எனக்கு பரம சந்தோஷம் எதுவுமே கிடையாது. அதனால அந்த இடத்த விட்டு கொஞ்சம் கூட அசையலாம், அப்படியே நிற்கிறார். இது பொசுக்க வருது, எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காளா என்ன ஆக போகிறதோ மகாராஜாவுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காளா, இவர் வேணா பேசாமல் இருந்துட்டார் ராஜா வேணா, ஆனால் தஸ்மாதாவது ஹரிஷ் சக்கரம் அப்படின்னு சக்கரத்தாழ்வார் உள்ள ஆற்றுல இருக்கார் இல்லையா, அவர் வந்து பெரிய கோபத்தோடு கிளம்பி வந்து நேரம் க்ஷணத்தில் ஓடி வந்து அந்த கிருத்தியை பூசிக்கிட்டார். ஒரே சமயத்தில் யாரும் எதிர்பார்க்கல, விவாதத்தில் இப்படி இருக்க போல இருக்குன்னே தெரியாது யாருக்கும். பூசிக்கிட்டு அதுக்கடுத்து துர்வாசரை பார்த்தார், உடனே துர்வாசரை பிடிச்சார் ஓட்டம். அடுத்து நம்ம தான் தெரிஞ்சு போச்சு, எப்போ பாகவதர்கள் கிட்ட அபசாரப்பட்டோமோ இனிமேல் நம்மளை பூசிக்கிடும். அதனால வேகமாக ஓட ஆரம்பித்தார் சக்கரத்தாழ்வார்கள், பின்னாடியே துரத்தின்னு போகிறாராம் இவர் விடுகிடுன்னு வேகமாக ஓடி சத்தியலோகத்தில் பிரம்மா இருக்கிற இடத்துக்கு போய் என்னை காப்பாற்றும் என்னை காப்பாற்றும் அப்படின்னு பிரம்மா கிட்ட போக, பிரம்மாவனர் காப்பாற்றுறனா எங்கேருந்து காப்பாற்றணும்னா பின்னாடி சுதர்சனர் வர்றார் அப்படின்னு உடனே ஆள விடும் என்னையும் சேர்த்து பொசுக்கிடுவார் அவர், அதனால் மெதுவாக இந்த இடத்த விட்டு ஓடி போயிடும் அப்படின்ட்டார். கதவை சாத்திட்டார் சரிதான்னு சொல்லிட்டு நேரம் கைலாச லோகத்துக்கு போய் அங்கே போய் பரமசிவன் கிட்ட போய், நீர் பரமசிவனாச்சே நீ மங்களமாச்சே என்னை காப்பாற்றும் காப்பாற்றும் அப்படின்னா பின்னாடி சக்கரத்தால் வர்றார். உடனே அவர் வந்து என்ன பண்ணார், இதெல்லாம் அகம் நான் மாத்திரம் இல்லை பிரம்மா மாத்திரம் இல்லை ஒருத்தரும் காப்பாற்ற முடியாது, ஒரே ஒரு வழி சொல்கிறேன், ஹரிஹி ஷம் தே விதாஸ்யதி, உனக்கு ஷம் கொடுக்குறவர் ஹரிதான் அப்படின்னு, ஷம்னா மங்களம் அப்படின்னு அர்த்தம். துர்வாசர் சொன்னார், நமக்கு தானே ஷம்புன்னு பேர், அப்போ நீ ஷம்பு இல்லையானா, இல்லை நான் சம்பு தான், அவர் சம்பு விஸ்வாக்ஷம் விஸ்வசம்புவம் அப்படின்னு இருக்கு, அதனால் விஸ்வசம்பு அவர் தான், நான் ஏதோ அவர்கிட்ட பேர் வாங்கி சம்பு அப்படின்னு வச்சுட்டு இருக்கேன். அது இருக்கட்டும், பரம கருணையினாலே சொல்கிறேன் நான், இப்படியே பரமேஸ்வரன் வந்து பரமசிவன் வந்து பரம கருணை இருந்தால் என்ன பண்ணுவார் அப்படின்னா பகவான் கிட்ட அனுப்புவார் பக்தர்களை, ரொம்ப கருணை அதிகமாகச்சுன்னா பக்தர்களை பகவான் கிட்ட அனுப்புவார்ங்கிறது தான் நிறைய கதைகள் இருக்கு. இதற்கு புராணத்தில் இருக்க சரித்திரங்கள் மொத்தமும் இப்படி தான் வரும். அதனால நீ பகவான் கிட்ட போய் கேளும் அப்படின்னு கருணையாக சொன்னார். உடனே துர்வாசனர் சீதை குண்ட லோகத்துக்கு வந்தார், அங்கே லக்ஷ்மி பிராட்டி இருக்கார் பெருமாளும் இருக்கார், அப்பா அப்படின்னு சொல்லிட்டு யத்ராஸ்தே ஸ்ரீனிவாசா ஸ்ரீஹாசகம், புருஷகாரத்துக்கு பிராட்டி இருக்கும்போது ஆனானப்பட்ட காக்காசுரனுக்கே ரட்சை கிடைச்சிருத்துன்னா அப்போ நமக்கு என்ன குறை அப்படின்னு நேராக போய் அவர்கிட்டவே பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்ணி என்னை காப்பாற்றணும் அப்படின்னா, எதுலேருந்து காப்பாற்றணும், அபயம் சர்வபூதேபியோ ததாமி, உமை எந்த பூதத்திலேருந்து உமை காப்பாற்றணும் அப்படின்னா, நன்னா இருக்கே நீர் பண்ணுறது சுதர்சனத்தையும் ஏவி விட்டுட்டு நீர் இல்லாமல் அவர் வருவார் அப்படி கடைசியிலேருந்து எதுலேருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறது அப்படின்னா, வேறு அதெல்லாம் இருக்கட்டும், அந்த சுதர்சனங்கிறத ஏவி விட்டது நான் இல்லை, அந்த சுதர்சனர் என்னை சேர்ந்தவர் இல்லை, அது அவ அம்பரீஷராஜன் நான் அவர்கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன். ஆமாம், இந்த அம்பரீஷராஜன் இதை ஏவெல்லாம் மாட்டார், அவர் இதெல்லாம் பண்ண மாட்டார், நான் தான் பண்ணுவேன் அந்த காரியெல்லாம், அவர் அதெல்லாம் பண்ண மாட்டார், என்ன ஆச்சு நீர் அங்கே போனீரா என்ன பண்ணீர் அப்படின்னா, நான் போனேன் இந்த மாதிரி துவாதசி இன்னைக்கு போனேன் பாரணிக்கு கூட்டார் அப்படின்னு இந்த கதையெல்லாம் சொன்னார். பெருமாள் சொன்னார், சாப்பிட கூட்டார் ஒருத்தர் போய் சாப்பிட்டு வர வேண்டியது தானே, அவர்கிட்ட போய் பிசாசை ஏவி விட்டுட்டு என்ன இது காரியம், ஒரு மனுஷன் இந்த காரியத்தை பண்ணுவானா, என்ன தான் கோபிஷ்டர் அப்படின்னா கூட இந்த மாதிரி இல்லாமல் பண்ணுறேன், பரம பாகவதன் சாதம் போட்டால் சாப்பிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னார். அப்படி இல்லை, இப்போது ஏதோ தப்பு பண்ணிட்டே ஏதோ இருக்கட்டும், இப்போ எனக்கு ரக்ஷை கொடுக்கணும் அப்படின்னா முடியாதுன்னு பெருமாள், என்னால் கொடுக்க முடியாது, அகம் பக்த பராதீனஹ ஹ்யஸ்வதந்த்ரைவ த்வஜ சாதுபிர் க்ரஸ்த ஹ்ருதயஹ பக்தைர் பக்த ஜனப்ரியஹ, நீ எங்கிட்ட கேட்டு பிரயோஜனம் கிடையாது, நேராக போய் அம்பரீஷராஜா கிட்டே போய் அவர்கிட்ட போய் சரணாகதி பண்ணும், நான் என் வசம் இல்லைன்னார். துர்வாசர் சொன்னார், நீ சர்வஸ்வதந்திரன்,
சர்வேஸ்வரன் அப்படின்னு எல்லாருமே சொல்றாளே, நீர் இல்லையா அப்படின்னா சர்வேஸ்வரன் சொல்றாளே தவிர நான் பக்த பராதீனன். நான் அவர்கள் சொல்றதான் நான் கேட்பேன், அவர்களுக்கு மனசுல என்ன இருக்கோ அதைத்தான் நான் நடத்தி கொடுப்பேன். இதுதான் நான் வச்சிருக்க சட்டம். இது அனன்யாதீனத்வம் தவ கருஜகுஹு வைதிக கிரஹ பராதீனம் துவாந்து பிரணத பரதந்திரம் மனுமகே அப்படிங்கிறார் ஆழ்வார். நீ அனன்யாதீனன் சுதந்திரன்னு எல்லாரும் சொல்ற, வேதத்துல சொல்ற, ஆனா உண்மையை என்னக்கேடு நான் சொல்றேன், நீ பக்த பராதீனன், நீ அனன்யாதீனன் பக்தர்களுக்கு பராதீனம் அப்படிங்கிற அந்த மாதிரி துர்வாசர்கிட்ட சொன்னார், அகம் பக்த பராதீன அஸ்வதந்திர இவன்ட்டார். ஏன் அப்படி அப்படின்னா சா துபிர் கிரஸ்த கித வள என்னை பிடிச்சு வச்சிருக்கான், வசீ குர்வந்தி மாம் பக்தியா சத் ஸ்திரியா சத் பதிம் யதா. நல்ல ஸ்திரீயா இருக்கக்கூடியவள் தன்னுடைய பக்தியினாலே பத்தியை வசீகாரம் பண்ணி வச்சிருப்பாள், தன்னுடைய குணத்தினாலே உன வசீகாரம் பண்ணி அவர் சொல்றதெல்லாம் கேட்கும்படி பண்ணி வச்சிருப்பாள். அந்த மாதிரி இவெல்லாம் பண்ணி வச்சிருக்காள். நான் அவளுக்கு அதீனமா நான் இருந்துட்டு இருக்கேன். ஒரு சின்ன குழந்தை இருக்கு, அந்த குழந்தை அப்பா மேல ஏறி உட்காந்து நீ யானை போ அப்படின்னா அப்பா வந்து பி வீடு பிளிரெண்டே யானை போயிட்டு இருக்க, குழந்தை மேல உட்காந்து பி ஓட்டு 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 இன்னும் போ இன்னும் போ அப்படின்னா அப்பா அந்த குழந்தைக்கு அப்பா தாசர் அப்படின்னு அர்த்தம் இல்லை, அவர் பிரீத்தினால அந்த குழந்தைக்கு தாசத்தை தாசபாவத்தை ஏத்துட்டு இருக்க அந்த குழந்தை சொல்றதை செய்யற. அந்த மாதிரியாக இந்த குழந்தைகள் என்னுடைய பாகவத குழந்தைகள் கழியும். அவ ஏதாவது என் மேல ஏறி உட்காந்து என் பாகம் ஆக்கினா கூட எனக்கு சந்தோஷம், எனக்கு அது பரம பிரீத்தியா இருக்கும். அதனாலே பாகவதர்கள் தான் எனக்கு எஜமானர்கள். அதனால பக்தர்கள் கிட்ட நீ போறோம், நீரே நியாயத்தை சொல்லும், அவர்கள் மொத்தத்தையும் விட்டுட்டு சௌக்கியங்களையெல்லாம் விட்டுடுறா, ஐஸ்வர்யங்களையெல்லாம் விட்டுடுறா, உண்ணும் சோகு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு என்னையே நினைச்சிட்டு இருக்கும்போது நான் பதிலுக்கு அவளுக்கு இது கூட பண்ணக்கூடாது, நான் வேற என்ன பண்ண போறேன், எல்லாத்தையும் விட்டுட்டு சர்வபோகத்தையும் விட்டு என்னை ஆசிரியச்சோட நான் என்ன பண்ண போறேன், அவளுக்கு என்ன கொடுக்க போறேன், கடைசியில் சீவி குண்ட லோகமே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சீவி குண்ட லோகத்தில் அவள் வந்து அங்கேயும் இப்படிதான் இருக்க போறான், ஏற்கனவே அதுதானே இருந்தா இப்போ அதுதானே இருக்க போறான், இவாளுக்கு நான் என்னத்தை கொடுத்தேன் அப்படின்னு ஆகும். அதனால அவ என்ன மனசுல நினைக்கிறாளோ அதை நான் நடத்தி வைக்கிறது என்னுடைய கடமை, அது நியாயம் இல்லையா நீரே சொல்லும் அப்படின்னு உடனே அவர் புரிஞ்சுட்டு துர்வாசர் வந்து அங்கேருந்து அஞ்சலி பண்ணிட்டு நேர கீழே வந்து அம்பரீஷ மகாராஜா கிட்ட சரணாகதி பண்ணுறார். அம்பரீஷ மகாராஜா அந்த இடத்துல நிற்கிறார், எந்த இடத்துலையோ அதே இடத்துல அப்படியே நிற்கிற துர்வாச மகரிஷி வருவார் அப்படின்னு காத்துட்டுருக்கார். இவர் கீழே விழுந்த உடனே அவர் துர்வாசர் இவருடைய காலை தொட்டார் இல்லையா, அப்போதான் மாறுறார், அந்த இடத்த விட்டு தள்ளி வர. இப்படின்னு பண்ணலாமா மகரிஷியே, இல்லை என்னை காப்பாற்றணும் அப்படின்னா சுதர்சன நமஸ்துப்யம் சஹஸ்ரார அச்சுதா பிரியா ஸ்வஸ்தி ப்ரூயாகா இடஸ்பதி. நீ ஸ்வஸ்தி மங்களமா இருக்கணும், இந்த பிராமணருக்கு மங்களத்தை கொடுக்கணும்னு சக்கரத்தாழ்வாய் பார்த்து கை கூப்பி பிரார்த்திச்ச, இந்த பிராமணருக்கு நீர் மங்களத்தை கொடுக்கணும்னு ராஜா பிரார்த்திக்க உடனே சுதர்சன ஆழ்வார், இவர் சொல்றது அவர் கேட்கல, பக்த பராதீன நேராக ஆத்துக்குள் போய் சமத்த உட்காந்து விட்டார். துர்வாச மகர்ஷி சொன்ன, இப்போதான் எனக்கு பாகவதர்களுடைய மகாத்மியங்கிறது புரிஞ்சுது, இதனால புரியல. என்ன புரிஞ்சுது, சக்கரத்தை கூட ஏவிடுவாள் அப்படின்னு புரிஞ்சுதானா, ஆனானப்பட்ட பிரம்மாவோ விஷ்ணுவோ சிவனோ பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிற பெருமாள் கூட நான் சரணாகதி பண்ணும்போது எனக்கு அபயம் கொடுக்கல, ஆனால் நீர் ஒரு க்ஷணம் மாத்திரத்தில் அபயம் கொடுத்துரு. துர்வாசர் தெரிஞ்சுதா இன்னும் ஓடி நீரே அப்படின்னு கேட்கலாம் முடியும், அதெல்லாம் இல்லாமல் அடுத்த க்ஷண காலம் அபயம் கொடுத்தாரு இல்லையா, இதுதான் பாகவதாளுக்கு இருக்கக்கூடிய பெருமை அப்படிங்கிறது புரிஞ்சுது. அதெல்லாம் புரிஞ்சதெல்லாம் இருக்கட்டும் பாரணை கேளலாம் அப்படின்னா, பாரணையான நீர் சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் சாப்பிட காத்துன்னு இருக்கேன் அப்படின்னாரா அம்பரீஷன். துர்வாசர் பாரணை பண்ணிட்டு அம்பரீஷனுக்கு அனுமதி பண்ண அம்பரீஷன் பாரணை பண்ணி விரதத்தை பூர்த்தி ஆக்கினான் சமாப்தி ஆக்கினான் அப்படின்னு அம்பரீஷ மகாராஜாவுடைய உத்தமமான சரித்திரம் இது. ஏகாதசி விரதத்தினுடைய மகாத்மத்தையும் துவாதசி விரதத்தினுடைய மகாத்மத்தையும் அம்பரீஷனுடைய ஒரு பிரபாவத்தையும் புரிஞ்சுட்டா பகவானுடைய மகாத்மியம் மாத்திரம் இல்லை பாகவத மகாத்மியம் புரிஞ்சு பக்தி நன்னா சிரேஷ்டமாக வளரும். இந்த மாதிரி இன்னும் பல ராஜாக்களுடைய கதையெல்லாம் சொல்லி இந்த வம்சத்திலேயே பெருமாள் ஸ்ரீராமன் அவதாரம் பண்ணுறார் அப்படிங்கிறத 10வது அத்தியாயத்தில் ஸ்ரீராம சரித்திரத்தை சுருக்கமாக சொல்கிறார். அதுக்கப்புறம் பரசுராம அவதாரத்தை சொல்கிறார். அதுக்கப்புறம் கடைசியில் கிருஷ்ணாவதாரத்தையும் சுருக்கமாக சொல்கிறார். அதை விஸ்தாரமாக சொல்லணும் அப்படின்னு பிரார்த்திக்கச்ச தசமஸ்கந்தம் ஆரம்பித்து விஸ்தாரமாக சொல்கிறார். நாளையிலேருந்து சுருக்கமாக ஒரு ராமாவதாரம் சுருக்கமாக பார்த்துட்டு கிருஷ்ணாவதாரம் மேலே பார்க்கலாம். இந்த கிருஷ்ணாவதாரத்துக்காக தான் இத்தனை நாள் ஓட்டம் 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 ஓட்டமாக ஓடித்து இப்போ
சுகாச்சாரியர் அப்படிதான் சொல்றார். ஏன்னா 9 ஸ்கந்தம் இது ஆயிடுத்து, கிருஷ்ணாவதாரம் விஸ்தாரமா சொல்றார். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹீம் மஹீஷாஹ. கோ ப்ராஹ்மணேப்ய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தாஹ சுகினோ பவந்து. நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமனஹ தம் நமாமி ஹரிம் பரம்.